थर्ड ईयर बीटेक ईसीई। श्रीमती प्लीज। அனைவருக்கும் வணக்கம் சார். பேசுறது கேக்குதா சார்? கேக்குதுமா? ஆடிபிளா இருக்கு பாடம். வீடியோ ஆன்ல தான். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாத காப்பவள் நீயே, வீரனில் வீரமும் வெற்றியும் நீயே. தாழ்ந்திரு நிலையினில் புனை விடுப்பேனோ, தமிழனில் நாளும் தலை குனிவேனோ. சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய், தோன்றுடல் நின்னுயிர் நான் மறப்பேனோ. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயே நில் நைந்த போகுமென் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்தைய நாளினில் அறிவும் இல்லாது, மொய்த்தனல் மனிதராம் புது புனல் மீது. செந்தாமரை காடு பூத்தது போலே, செழித்த என் தமிழே ஒளியே வாழி. செழித்த என் தமிழே ஒளியே வாழி. செழித்த என் தமிழே ஒளியே வாழி. ஸ்ரீமதி, ரொம்ப இனிமையா இருந்தது உங்க பாடலை கேட்கறதுக்கு, மிக்க நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சியை தேங்க்யூமா. நிகழ்ச்சியை புதுவை பொறியியல் கல்லூரி மாணவி செல்வி நிவேதிதா, செகண்ட் இயர் பிடெக் ஐடி அவர்கள் தொகுத்து வழங்குவார். நிவேதிதா. எமக்கு முகம் தந்த தாயிற்கும், முகவரி தந்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தொடங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். நவம்பர் 1 சாதாரணமாக மற்றொரு சண்டேவாக சாப்பிட்டோம், எழுந்தோம், நானும் உணவு உண்டோம், பின்பு தூங்கினோம் என்று இல்லாமல், இன்று நமது புதுச்சேரியை பற்றி தெரிந்து கொள்ள இவ்வாறு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை அறிவித்த ஐயா நாகராஜன் அவர்கள் மற்றும் நமது பொறியியல் கல்லூரி முதல்வை ஆசிரியரை மிக வணங்கிக் கொள்கிறேன். அக்கா ஸ்ரீமதி அவர்கள் மிகவும் அழகாக பாடினார்கள், அவர்களுக்கும் ஒரு நன்றி. வங்காள தேசத்தில் கடலோரத்தில் மிக அழகாக உள்ள ஒரு யூனிய பிரதேசத்திற்கு நாம் வாழ்கின்றோம். அதற்கு எத்தனை எத்தனை சிறப்புகள். பன்மை தன்மை கொண்டது, பன்முகத்தன்மை கொண்டது. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், கன்னடம், லத்தீன் என்று பேசப்படாத மொழிகளே இல்லை. இந்து, கிறிஸ்துவர்கள், முகலாயர்கள் என்று எவ்வளவு பன்முகத்தன்மை. அதில் மற்றொரு சிறப்பு தான் நமக்கு 3 சுதந்திர தினங்கள் கொண்டாடுவது. அதனை பற்றி சிறிய வரலாறு கூறுகிறேன். பிரெஞ்சு மாநிலமாகிய நாம் 1947 மிக பிற பகுதியான இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது நமக்கு சுதந்திரம் தரவில்லை. நாம் 1963 தான் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் அது ஆகஸ்ட் 16 ஆயிற்று. பின்பு ஏன் நவம்பர் 1 லிபரேஷன் டே என்று ஒன்று தனியாக கொண்டாடுகின்றோம் என்ற கேள்வி நமக்கு எழுந்தால், 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1947 பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னரே புதுச்சேரியில் சுதந்திர போராட்டத்திற்கான வித்து விதைக்கப்பட்டது. மக்கள் போராடிய பிறகு நமது இந்திய பிரதமராகிய நேரு பிரெஞ்சு அரசிடம் கேட்டு, அவர்கள் மக்கள் விருப்பப்படி என்ன நடக்குதோ பார்க்கலாம் என்று கூறி நெட்டப்பாக்கம் என்ற இடத்தை தேர்வு செய்து அங்கு ஒரு தேர்தல் நடத்தினார்கள். மக்கள் விருப்பத்தை தெரிந்து கொள்ள அங்கு புதுச்சேரி மக்கள், நாங்கள் இந்தியா யூனியனுடனே இணைய வேண்டும் என்று கேட்டதால் 1954 டி ஃபேக்டோ டிரான்ஸ்பர் என்ற கட்டளை பாஸ் பண்ண செய்யப்பட்டு புதுச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. இதைதான் நாம் லிபரேஷன் டே என்று இன்று கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் பிரெஞ்சு அரசிடமிருந்து புதுச்சேரி முழுமையாக சுதந்திரம் பெறவில்லை. அது ஆகஸ்ட் 16 முழுமையாக சுதந்திரம் பெற்று அதையும் நாம் சுதந்திர தினமாக கொண்டாடுகின்றோம். இவ்வளவு ஒரு வரலாறு சிறப்பு மிக்க தினத்தை பற்றி இன்று பேச போகிறோம் என்பதை நினைத்தாலே என் மனம் குளிர்கின்றது.
இத்தகைய சிறப்புடைய விருந்தினரை வருக வருக என்று வரவேற்க நமது புதுச்சேரி பொறியியல் கல்லூரியின் தமிழ் மன்றம் தொடங்கிய ஐயா நாகராஜ் அவர்களை நாகராஜன் அவர்களை வரவேற்கிறேன். அற்புதமான தொடக்கத்தை தந்த நிவேதிதா, வாழ்க. ரொம்ப சிறப்பா நமது வரலாறை சுருக்கமாக கூறினீர்கள். பெருமதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, பாராட்டுக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அருமை நண்பர் தாமரைக்கண்ணன் அவர்களே, பொறியாளர் தாமரைக்கண்ணன் அவர்களே, நமது தமிழ் மன்றத்தின் ஆலோசகர் க. செல்வராஜ் அவர்களே, திரு முருக முனைவர் முருகப்பிரகாஷ் அவர்களே மற்றும் இதர ஆலோசகர்களே, புதுவை பொறியியல் கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத ஊழியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முழு முதற் காரணம் நமது முதல்வர் தான். வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு கல்லூரியில் நடைபெற்ற ஒரு பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் பொழுது நமது அன்புக்குரிய முதல்வர் என்னை அழைத்து, நவம்பர் 1ஆம் தேதி லிபரேஷன் டே அன்று ஏன் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாது என்று அன்புடன் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். காலம் ரொம்ப சுருக்கமா இருந்தது. 29ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்த வேண்டியது 1ஆம் தேதி. அதை ஒப்புக்கொண்டு அருமை நண்பர் தாமரைக்கண்ணனிடம் தாங்கள் பாரதியாரை பற்றி பேச முடியுமா என்று கேட்டேன். அதற்கு காரணம், சில மாதங்களுக்கு முன்னர் பாரதியார் நினைவு இல்லம் ஈஸ்வரன் கோயில் தெருவில் இருக்கிறது. அங்கு ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பாரதியாரை பற்றி ஒரு சொற்பொழிவு நடைபெறும். அதை போன்ற ஒரு சொற்பொழிவில் திரு தாமரைக்கண்ணன் அவர்களுடைய பேச்சை கேட்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பாரதியார் நம்ம அனைவருக்கும் தெரியும், மகாகவி பாரதியார். நம்ம தமிழரா பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் ஒரு பெருமிதம். அவர் பாண்டிச்சேரியில் இருந்தது நாம் பெற்ற ஒரு பெரும்பேறு. ஆனால் அவர் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப அற்புதமா நமக்கு தெரியாத பல செய்திகளை அங்கே சொன்னார் தாமரைக்கண்ணன். ஒரு 10 பேர் 15 பேர் தான் கூட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த நினைவு இல்லத்துல, பாரதியார் வாழ்ந்த அந்த இல்லத்துல அவர் பேசும்பொழுது பாரதியாரே அங்கு ஒரு ஆன்ம உருவில், ஆத்ம உருவில் அதை கேட்கின்றாரோ என்கின்ற ஒரு கேட்டவங்களுக்கெல்லாம் மெய்சிலுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை அவர் கொடுத்திருந்தார். அந்த பேச்சை இங்கே திரும்ப தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். ரொம்ப குறுகிய காலத்துல அவர் ஒப்புக்கொண்டார். அதுக்கு ரொம்ப நன்றி அந்த தாமரைக்கண்ணன் அவர்களை. இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது கல்லூரி 1985 தொடங்கியது. 35 வருடமாகி அதோ குழந்தை இன்னைக்கு ஒரு இளைஞனா, 35 வயது இளைஞனா நிக்குது. இதுல அட்டானமஸ் ஆச்சு. இப்ப பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த 35 வருடத்துல தமிழ் மன்றம் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வந்தது நமது மதிப்பிற்குரிய முதல்வரால் தான், அவருடைய திருக்கரங்களால் தான். தமிழ் நமக்கு தாய்ப்ப ஜனவரியில் தான் நமது முதல்வர் அவர்கள் இந்த தமிழ் மன்றத்தை தொடங்கி வைத்தார்கள். அவருக்கு மிகுந்த நன்றி கடன் நாம் பட்டுள்ளோம். தொடங்கி வச்சதோடு இல்லாமல் உடனே கொரோனா வந்துச்சு. ஜனவரியில நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும், திரும்ப மார்ச்ல கொரோனா வந்துருச்சு. 6 மாசம் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் அது திரும்ப ஆக்டிவா இருக்கணும், ஒரு ப்ரோக்ராம் உடனே நடத்துங்க அப்படின்னு கட்டளை கேட்டதோடு இல்லாம ஒவ்வொரு செயல்பாட்டிலும் உறுதுணையாக இருக்கிறார் நமது கல்லூரி முதல்வர். அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று வெறும் வார்த்தைகளால் சொன்னால் அது வந்து அது பொருத்தமாகாது. மிகுந்த அவருக்கு கல்லூரி தமிழ் மன்றம் கடன்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். கல்லூரி முதல்வர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கா. செல்வராஜ் அவர்கள் குறுகிய காலத்திலே அற்புதமான ஒரு லிங்கை உருவாக்கி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து ஆலோசகர்கள், 8 ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் மன்றத்திற்கு, அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து ஆசிரியர்களையும், ஆசிரியர் இல்லாதவர்களையும், மாணவர்களையும் வரவேற்கிறேன். திரு தாமரைக்கண்ணன் அவர்கள், அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திரு தாமரைக்கண்ணன் பொறியாளர்,
திண்டுக்கல்லை பூர்வீகமாக கொண்டவர். அடிப்படையில் அவர் ஒரு நடன கலைஞர். தமிழக அரசால் கலை வளர்மணி பட்டம் அளிக்கப்பட்டவர். இளம் கலைஞர்களுக்கான சர்வதேச முகாமில் பங்கேற்று மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் முன்பும் மேதகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் முன்பும் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியவர். இலக்கியம், வரலாறு சார்ந்த வாசிப்பு மற்றும் உரையாடலில் மிகுந்த ஆர்வமுடையவர். அது மட்டுமல்லாமல் வெண்முரசு கூடுகை என்ற அமைப்பிலே ஒரு முக்கியமான நபராக திகழ்பவர். இப்ப பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கமலஹாசன், ஒரு நடிகர் கமலஹாசன், ஒரு தமிழ் நூலை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு என்ற நாவலை அவர் அறிமுகப்படுத்தியதை அனைத்து வாசகர்களும் தொலைக்காட்சி நேயர்களும் பார்த்திருப்பார்கள். அந்த வெண்முரசு என்பது மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு எழுத்தாளர் ஜெயமோகன் 26 நாவல்கள் எழுதியுள்ளார். 2014 ஜனவரி 1 ஆரம்பிச்சு ஜூலை 5 2020, ஒரு 4 முன்னாடி அது முடிஞ்சது. மகாபாரதத்தை 26 நாவல்களாக, அது அப்படியே அந்த கதையை திரும்ப எழுதுறது மாதிரி இல்லை, அதுல கான்டெம்பரரி இஷ்யூஸ் தமிழ்நாட்டில், அதாவது இந்தியா பூரா உள்ள நிலப்பரப்பு, இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் நிலப்பரப்புகள் வருகின்றன, இந்தோனேசியா நிலப்பரப்பு வருது. இந்த நிலப்பரப்புகள், இதுல வாழும் பண்பாட்டு மக்களுடைய பண்பாட்டு சூழல்கள், வெவ்வேறு கதைகள் அனைத்தையும் இணைத்து இஷ்யூஸ். இப்ப நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட மல்யுத்தம் பிராக்டிஸ் பண்றான், அந்த மாதிரி ஒரு வரி வருது. அந்த நாவல்களை விமர்சிப்பதற்காகவும் வாசிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட வெண்முரசு கூடுகை என்ற அமைப்பிலே இவர் அற்புதமான ஒரு பங்களிப்பை ஆற்றுபவர். இந்த குறிப்பா அவர் இரண்டாவது நாவலான மழைப்பாடல், அந்த நாவலில் மொஹஞ்சதாரோ பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அத அந்த நிகழ்ச்சியில அவர் சொன்னப்ப ரொம்ப ஒரு அரிதான தகவல்களை எல்லாம் அற்புதமாக படைத்தார். மூன்றாவது நாவலான வண்ணக்கடலில் துரியோதனன் பயன்படுத்தும் கதாயுதத்தை ஒரு படிவமாகவே துன்பமாகவே காட்டினார். அந்த இரண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கொடுத்து இங்கு வருகை புரிந்துள்ள அருமை நண்பர் தாமரை கண்ணன் அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். தனது சரளமான நிவேதிதாவால் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்ற ஐயாவிற்கு மிக நன்றிகள். ஏதோ ஒரு கிரேக்க பேரறிஞரோ இத்தாலிய பேரரசரோ கண்டுபிடித்த கால்குலஸும் கிரீக்கும் படிக்கும் நமக்கு தமிழ் படிப்பதா கஷ்டம் என்று ஒரு பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் தமிழ் சங்கம் நிறுவித்த நமது முதலாளருக்கும் நாகராஜன் ஐயாவிற்கும் மிக நன்றிகள். நமது சிறப்பாளர் தாமரை கண்ணன் அவர்களின் சிறப்புகளை கேட்டு இத்தகைய ஒரு சிறப்பான மனிதர் நம்முடன் இருப்பையில் நான் பெருமை கொள்கிறேன். பாரதியார் இளைய சமுதாயத்தினாய் வா 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 என்று அழைப்பது போல இன்று நமது மாணவர்களே புதுச்சேரியின் சுதந்திர நாளை பற்றி என்ன கூற வருகிறார்கள் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக நமது கல்லூரியில் ஆராய்ச்சி அறிஞராக பயின்று வரும் வெங்கட சுப்பிரமணிய முரளிதரை நான் அழைக்கின்றேன். வணக்கம் சார். கேக்குதுங்க, பேசலாங்க. பேசலாங்க, பேசலாம். கேக்குதா? ஹலோ, am I audible? பொறியியல் கல்லூரி தமிழ் மன்றத்திற்கு முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் புதுச்சேரி விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். இந்தியாவில் மொழி, மதம், வாழிடச் சூழல் எனும் பல பிரிவுகளால் மக்கள் பிரிந்திருப்பினும் இந்தியன் என்ற ஒரு ஒருமைப்பாட்டுடன் அந்த சக்தியுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று அழைக்கின்றோம். அதே போலத்தான் புதுச்சேரியும் யானம், மாகே, காரைக்கால் என்று வெவ்வேறு இடங்களில் இருந்த மக்களை ஒன்று கூடிக்கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்றோம். இதை நான் ஒரு வாக்கியமாக சொல்ல விரும்புகின்றேன். எதுகை மோனையுடன்
கூடிய கவிதைகள் தான் தமிழுக்கு அழகு. அதே போல் யானம் ஆகியுடன் கூடிய காரைக்கால் தான் புதுச்சேரிக்கு அழகு. இதுவே புதுச்சேரியின் தனி சிறப்பாகும். புதுச்சேரியின் சிறப்பு பழமையும் கிபி முதலாம் இரண்டாம் நூற்றாண்டிற்கு சேர்ந்தவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் பதிவிடப்பட்ட ஆவணங்கள் 16ஆம் நூற்றாண்டில் பிரான்சியர்கள் வந்த பிறகுதான் நமக்கு உள்ளன. இதை நான் ஆவணங்கள் ரீதியாக பார்க்கவில்லை, மனதால் பார்க்கின்றேன். எனக்கு என் மனதுக்கு தென்பட்டது என்னவென்றால், யானம் ஆகே ஏன் சிதறி கிடக்கின்றன தெரியுமா? இவை அந்நியர்கள் தனித்தனியாக ஆண்டதற்கான அடையாளங்கள் இல்லை. இவை தமிழ் மன்னர்களை தமிழ் மன்னர்களின் பரந்து விரிந்த ஆட்சியின் எஞ்சிய எல்லை சுவடுகள் என்று நான் நினைக்கின்றேன். மொழிகள் வேறுபடுகின்றனவே என்று நீங்கள் கேட்கலாம். தெலுங்கு, மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகள் யாவும் திராவிட மொழி என்றும் ஒரே வட்டத்தின் கீழ் தானே வருகின்றன. நண்பர்களே, வரலாறுகளும் ஆவணங்களும் காலத்தால் அழியும், ஆனால் காயாத சான்றுகள் 5 உள்ளன. அவை பஞ்சபூதங்கள், நீர், நிலம், தீ, காற்று மற்றும் ஆகாயம். இவற்றை பேணி காப்பதில்தான் நமதின் சிறப்பும் அடங்கியுள்ளது. ஒரு ஊரின் அல்லது ஒரு மாநிலத்தின் சிறப்பு அந்த ஊரில் வசித்து வந்த அல்லது வசிக்கும் மக்களால் பேசப்படும் என்பது என்னுடைய கருத்து. ஏன் மக்களால் பேசப்படும் என்று சொல்கிறேன் என்றால், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என கூறப்படும் மனித மேம்பாட்டு அட்டவணையின் 2018-19ஆம் ஆண்டிற்கான பட்டியலில் புதுச்சேரி 7ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அதாவது புதுச்சேரி மக்களின் வாழ்த்திறன் அல்லது மேம்பாட்டு திறன் மிகவும் அதிகமாக உள்ளது. நாம் ஒப்பிடும் பொழுது இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த குறியீட்டு 3 விதங்களில் சொல்லப்படுகிறது. 1 நமதின் ஆரோக்கியம், 2 நமதின் கல்வி, 3 நமது தனிநபர் வருமானம். இந்த 3 அடிப்படையில் நாம் சிறந்து நிற்கிறோம் என்பதற்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம். சரி, இப்பொழுது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், விடுதலைக்காக போராடிய தியாகிகளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் எதற்கு போராடினார்கள்? அவர்களுக்காக, சந்ததியினர் சுதந்திர காற்றை என்பதற்காக. அதே போல்தான் நன்றி வணக்கம். அடுத்ததாக மிக்க நன்றி. இறுதி ஆண்டு இளங்கலை பொறியியல் பயிலும் சுவாமிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நான் பேசுவது கேட்கிறதா நிவேதிதா? இந்த விழாவில் பங்கேற்கும் அனைத்து பேராசிரியர்கள், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதுச்சேரி விடுதலை திருநாள் என்று நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புவது கீழூர் பொது வாக்கெடுப்பு. அதன் மூலம்தான் நமக்கு வந்து இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அது மிகவும் புதுச்சேரியின் வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும். அது அதனையொட்டி ஒரு மான்யூமெண்ட் என்று சொல்லக்கூடிய மெமோரியல் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. ஆனால் பல பேருக்கு அது புதுச்சேரியின் வரலாறுகள் பலருக்கு தெரியாமலேயே இருந்து வருகிறது. இதற்கு காரணம் பல்வேறு ஆவணங்கள், வரலாற்று குறிப்புகள் சரியாக பராமரிக்கப்படாததும் ஒரு காரணம். அடுத்ததாக விடுதலை போராட்ட வீரர்களை குறிப்பிடும் போது திரு வா சுப்பையா அவர்களை
நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். பலருக்கு அவரை தெரிந்திருக்கும். அவர் புதுச்சேரியின் போராட்டத்தின் ஒரு முக்கிய பங்காற்றியவர். அது மட்டுமல்லாமல் ஆசிய நாடுகளிலேயே புதுச்சேரியில் தான் முதன் முறையாக 8 மணி நேர வேலை திட்டத்தையும் தொழிலாளர்களுக்கான சங்கத்தையும் உருவாக்கியவர் திரு வா சுப்பையா அவர்கள் தான். அடுத்ததாக திரு ஆனந்த ரங்கப்பிள்ளை அவர்கள். ஆனந்த ரங்கப்பிள்ளை அவர்கள் டூப்ளெக்ஸ் கவர்னராக ஆட்சி புரிந்த போது அவருக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தவர். இவர் வந்து வரலாற்று தன்னுடைய நாட்குறிப்புகள் மூலமாக, தினசரி நாட்குறிப்புகள் மூலமாக பல்வேறு வரலாறுகளை அவருடைய நாட்குறிப்பிலிருந்து நம்ம கண்டறிய முடிகிறது. உலக அளவில் சாமுவேல் அவருடைய பேர் மறந்துவிட்டது. இந்தியாவில் நாட்குறிப்புகளை வைத்து அதை தினசரியா நாட்குறிப்பு எழுதி அதன் மூலம் தன் வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியதில் இவர் பெரும் பங்காற்றியவர் திரு ஆனந்த ரங்கப்பிள்ளை அவர்கள். அடுத்ததாக நான் புதுச்சேரியில் வளங்களை குறித்து பேச விரும்பும் போது, இது கடல் சார்ந்த வணிகம் அதிகம் நடந்திருக்கிறது புதுவையில். பழங்காலம் தொட்டு கடல் வழி வணிகம் ரோம கிரேக்க பேரரசுகளுடன் கூட வணிகம் நடந்திருப்பதாக வரலாற்று கூறுகள் கூறுகின்றன. இதற்கு சில சான்றுகளும் ஹண்டிங் ஃபோர்ட் என்ற ஆய்வறிஞர் மூலம் பல இடங்களில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சான்றுகள் அரிக்கன்மேட்டில் நடந்த அகழ்வாய்வில் கூட கண்டறியப்பட்டுள்ளது. நமக்கு இருக்கும் சில வரலாற்று ஆய்வுகள் கூறுகள் மட்டுமே உள்ளன. பல ஆவணங்கள் சரியாக பராமரிக்கப்படாததாலும் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நமக்கு தெரியாமலேயே இருந்துவிட்டன. புதுச்சேரியை பொறுத்தவரை நமக்கு உள்ள வரலாற்று, நமக்கு தெரிந்த வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது பற்றியும் அதில் நாம் முக்கிய பங்காற்ற வேண்டும். இந்த தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் நான் அடுத்ததாக குறிப்பிட விரும்புவது புதுச்சேரியின் சின்னமான ஆயி மண்டபம். இது வந்து ஒரு பெண் தாசி ஆயி என்பவர் புதுச்சேரியின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்காக ஒரு குளம் வெட்டினார். அவரை சிறப்பிக்கும் வகையில் 3 நெப்போலியன் அவர்களால் கட்டப்பட்டது இந்த ஆயி மண்டபம். இதில் 4 பக்கங்களில் பறவை என பல்வேறு சின்னங்கள் அமைந்திருக்கும். இதில் ஒரு பக்கம் ஒரு பெண் 2 பானைகளுடன் இருப்பது போல் ஒரு காட்சி தோன்றும். அது ஆயியை சித்தரிப்பது போல் உருவாக்கப்பட்டது. இத்தகு பல்வேறு சிறப்புகள் இருந்தும் நாம் அதை அறிந்து கொண்டு அதன் இந்த தலைமுறை மாணவர்கள் அனைவரும் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்றும் அடுத்த தலைமுறையினருக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது, ரோமன் ரோலன் லைப்ரரிக்கு அருகில். அது பல்வேறு பல மக்களுக்கு அது தெரியாது, சிலருக்கு மட்டுமே அது தெரிந்திருக்கிறது. என் வகுப்பு மாணவர்களுக்கு கூட பலருக்கு அது தெரியாது. நான் ஒரு முறை அனைவரையும் கூட்டி அங்கு சென்று அங்குள்ள பல்வேறு பொருட்களை காண்பித்தேன். எனவே நம்மிடம் உள்ள பல்வேறு வரலாற்று சிறப்புகளை நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமையாகும். வாய்ப்பளித்த நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றி அண்ணா. அடுத்ததாக இசி 3ஆம் ஆண்டு பயிலும் கௌதம் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். புதுச்சேரியின் பல பெருமைகளை இங்கு பேசி முன்பு பேசி அனைவரும் தெரிவித்தனர். நானும் அதே போல சிறு சிறு புதுச்சேரியின் பெருமைகள் மற்றும் வரலாறுகளை பற்றி கூற வந்துள்ளேன். கடற்கரை காற்றை சுவாசித்து கணினி வழியே காணும் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சகோதரி நிவேதிதா மிக அருமையாக கூறினார் நம் புதுச்சேரி எவ்வாறு சுதந்திரம் அடைந்தது என்று. அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு. 1954 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கீழூரில் 178 பேர் கொண்டு அவ்வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அவ்வாக்கெடுப்பில் பிரெஞ்சு கவர்மெண்ட் சார்பாக ஃபேர்லாந்து என்ற ஒரு அரசு அதிகாரியும் இந்திய கவர்மெண்ட் சார்பாக ஜாவல் சிங் என்பவரும் நம் புதுச்சேரி குறிப்பிடுவதற்காக செல்லா நாயக்கர் என்பவரும்
இம்மூன்று பேரும் தலைமை சார்ந்த ஓட்டெடுப்பை நடத்தினர். அதில் நம் மக்கள் அனைவரும் தமக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதை தெரிவித்ததனால் நமக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது. அதே போன்று நம் புதுச்சேரிக்கு பல பேர்கள் பொதுகா பொதுகே பொதுசேரி, அதாவது சங்க காலத்திலேயே மக்கள் படகுகள் ஏற்றுமதி இறக்குமதி இங்கு நடந்தது. யவனர் காலத்தில் கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி இங்கு நடந்ததற்கு சான்றாக சங்க இலக்கிய நூல்களில் பல பாடல்கள் இங்கே இருக்கின்றன. சகோதரன் சுவாமிநாதன் மிகவும் அழகாக ஆய் மண்டபத்தை வர்ணித்தார். அதை பற்றி ஒரு சிறு வரலாறு. கிருஷ்ணதேவராயர் பிரெஞ்சு கவர்னர் டூப்ளெக்ஸிடம் மிகவும் ஒரு நெருங்கிய நட்பு கொண்டிருந்ததனால் அவரை விருந்தினராக அழைத்தார் டூப்ளெக்ஸ். அப்போது ஒழுகரை என்னும் ஊரில் அவரை வரவேற்றனர். அப்போது ஒரு தாசியின் இல்லத்தில் அவர் விளக்குகளை ஏற்றி மிகவும் அழகாக அலங்கரித்துக் கொண்டிருந்தார். அவ்வழகை கண்டவுடன் இது ஏதோ ஆலயம் என்று நினைத்து கிருஷ்ணதேவராயர் அதனை கைகூப்பி வணங்கினார். பின்பு அவர் விருந்து உண்பதற்காக கவர்னர் மாளிகை வருகையில் இடத்தை பற்றி வினவினார். அவர் அது ஒரு தாசியின் இல்லமாயிற்றே, அதையா தாங்கள் கைகூப்பி வணங்கினீர்கள் என்றார். உடனே கிருஷ்ணதேவராயர் இப்போது நான் என் செய்வேன் என்று கூறுகையில் டூப்ளெக்ஸ் நாம் அவரை ஊரை விட்டால் வெளியேற்றி விடுவோம் என்றார். அதை சொன்னவுடன் ஆய் என்னும் அப்பெண்மணிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நான் இவ்வூரை விட்டு செல்ல தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் செல்வதற்கு முன் இவ்வூருக்கு ஒரு நல்ல காரியம் ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால் அவள் தன்னுடைய சொந்த செலவில் முத்திரப்பாளையத்தில் ஒரு கிணறு தோண்டினார். இன்றும் நம் புதுவை மக்களுக்கு அதிலிருந்தான் புனித நீர் கிடைப்பது என்பது மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமன்றி வழக்கறிஞர் பொண்ணு தம்பி பிள்ளை அனைவரும் அறிவீர்கள். பிரெஞ்சு காலத்தில் வழக்கறிஞர் பொண்ணு தம்பி பிள்ளை முதன் முதலில் கோர்ட் மற்றும் ஷூ அணிந்து கொண்டு கோர்ட்டுக்கு சென்றுள்ளார். அவரால் மட்டுமே இன்று நாம் பிரெஞ்சு காலத்தில் தமிழர்களாகிய நாமும் அனைத்து உரிமைகளையும் பெற்று ஒரு வழக்கறிஞராக முழு வழக்கறிஞராக பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் இருப்பது போலவே நாமும் செல்ல நம்மால் முடிந்தது. இது மட்டுமன்றி வெங்கட சுப்பாரெட்டி சீனிவாசன் பாரதிதாசன் மற்றும் வா சுப்பையா இவர்கள் அனைவரும் நம் புதுச்சேரிக்காக போராடிய மிக முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்கள். அது மட்டுமின்றி உசுத்தேரி நாம் அனைவரும் அறிவோம். அதுவும் ஊசி கேசி என்றும் இரு சகோதரிகளால் நமக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆறாகும். அவர்களுடைய சிலை உசுத்தேரியின் ஒரு ஓரத்தில் சிறியதாக இருக்கும். புதுச்சேரியின் வரலாறை மிகவும் அழகாக தன்னுடைய புத்தகத்தில் பிரபஞ்சன் நம் புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் கொடுத்திருப்பது என்பது நம் அனைவருக்கும் மிக பெருமையான ஒரு விஷயம். இது மட்டுமல்லாது வில்வ வனனூர் என்னும் பெயருடைய வில்லியனூர் அரசர்கள் ஆண்ட காலத்தில் திருமாதவி மங்கலம் என்னும் ஊரும் நம் புதுச்சேரிக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரிக்கன் மேடு அகழாய்வில் போர்ச்சுகீஸ் காலத்திலேயே நம் புதுச்சேரி ஒரு மிகச்சிறந்த துறைமுகமாக இருப்பது என்பதையும் கண்டறியப்பட்டுள்ளது. வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் நன்றி அண்ணா. அடுத்ததாக 3ஆம் ஆண்டு இளங்கலை இசிஇ பயிலும் ஸ்ரீமதி அக்கா அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுவது கேட்கிறதா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதுவையின் சிறப்பை பற்றி பேச நான் விழைகிறேன். என் பெயர் ஸ்ரீமதி, பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இளங்கலை பொறியியல் படிக்கும் மாணவி. தமிழ் மன்றம் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் தமிழின் பெருமையை கூறி என் உரையை துவக்குகிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் புதுச்சேரி. இதை விட என்ன பெருமை வேண்டும் புதுவைக்கு? நான் முதலில் பாடினேன் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினேன். அது நம் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். அது புதுவையின் தமிழ்தாய் வாழ்த்தாக அனைவராலும் பாடப்படுகிறது. அது மட்டுமா, செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்றும் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடிய பாட்டுக்கொரு புலவன் மகாகவி பாரதியார் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் புதுவையில் வாழ்ந்திருக்கிறார். இங்கு புதுவை கருவடிக்குப்பம் அருகில் உள்ள தோப்பில்தான் அவர் குயில் தோப்பு பாடலை இயற்றினார்.
இன்றும் அது குயில் தோப்பு என்று அனைவராலும் வழங்கப்படுகிறது. எனவே மகாகவி பாரதியார் பிறந்த மண் புதுவை மண் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். பாரதியார், பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் இன்றும் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள பிரதான சாலைகளுக்கு நேரு வீதி, காந்தி வீதி, லால் பகதூர் சாஸ்திரி வீதி, காமராஜர் சாலை, வ.உ. சிதம்பரனார் வீதி, பட்டேல் சாலை என்று பல உன்னதமான தலைவர்களின் பெயரை சூட்டி புதுவை அரசு அவர்களுக்கு பெருமையை சேர்த்துள்ளது. இது புதுவையின் மிகச்சிறந்த சிறப்புகளுள் ஒன்று. சுற்றுலா தலங்கள், ஆஹா, ஒன்றா இரண்டா கூறுவதற்கு காந்தி சிலை, கடற்கரை, ரோமன் ரோலன் நூலகம், ஆரோவில்லில் உள்ள மாத்ரி மந்திர், அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோயில் போன்ற பல சுற்றுலா தலங்கள் புதுவையில் உள்ளன. பல வெளிநாட்டு பயணியர்கள் இங்கு அதை வந்து கண்டு களிக்கின்றனர். உலக தரம் வாய்ந்த ஜிப்மர் மருத்துவமனை நம் புதுவையில் தான் உள்ளது. இன்றும் பலருக்கு உயர்தர மருத்துவ வசதியை நன்கு அழகாக வழங்கி கொண்டிருக்கிறது. இது புதுவையின் மிகச்சிறந்த சிறப்பு. பாரதிகளின் வரிகளுக்கேற்ப ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்னும் வரிகளுக்கு ஏற்ப புதுவையில் பல தொழிற்சாலைகள் உள்ளன. மாணவர்களுக்கு கல்வி அறிவினை ஊட்டும் வகையில் ஆரம்ப பள்ளிகள் மிக அதிகமான அளவில் உள்ளன. கல்லூரிகளிலுமே கலை அறிவியல், மருத்துவம், பொறியியல் போன்ற அனைத்து துறை சார்ந்த கல்லூரிகள் புதுவையில் மிக அதிகமான அளவில் உள்ளன. பல மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்து, வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்து இங்கு பயிலுகின்றனர். இது புதுவை மண்ணினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இனிதாக பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்னும் வரிகளுக்கேற்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புதுவை மண்ணில் நாம் அனைவரும் வாழ்கிறோம் என்பதில் எப்பொழுதும் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறிய மாநிலமாக இருந்தாலும், ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும், இத்தகைய சிறப்புகளை கொண்ட புதுச்சேரி மண்ணில் நாம் அனைவரும் வாழ்கிறோம் என்பதில் எப்பொழுதுமே நாம் பெருமை கொள்ள வேண்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், அனைவருக்கும் நன்றி. மிகவும் சிறப்பாக இசையும் இனிய தமிழுமாக பேசிய ஸ்ரீமதி அக்காவிற்கு நன்றிகள். அடுத்ததாக இயந்திர பொறியியல் இரண்டாம் ஆண்டு பயிலும் ராஜ் பிரதீப் அவர்களை வரவேற்கிறேன். கல்லூரி முதல்வரும் தமிழ் மன்ற தலைவர் மற்றும் இணைய பேச்சாளர்கள், பெரிய பேச்சாளர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னதாக பேசிய அனைவரும் புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் புதுச்சேரியின் பெருமைகள் பற்றி மிக அருமையாக உரையாற்றினார்கள். மற்றும் நமது ஸ்ரீமதி அக்கா அவர்கள் மிக அருமையாக இசையோடு நமது புதுச்சேரியின் பெருமைகளை எடுத்துரைத்தார். அவருக்கு முன்னதாக பேசிய நமது கௌதம் கண்ணா அவர்கள் மிக அருமையாக தனது தமிழில் ஆய் மண்டபம் முதலிய அனைத்து சிறப்பு அம்சங்கள் பற்றியும் மிக அருமையாக பேசினார்கள். மற்றும் எனது அருமை தோழி நிவேதித்தா அவர்கள் மிகவும் அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்து நடந்து கொண்டு வருகிறார். நான் இப்பொழுது பேசப்போவது சற்றே வேறுபட்ட அளவில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். தற்போது நான் எண்ணுகிறேன். அதனால் இப்பொழுது நான் புதுச்சேரியின் வரலாறு அனைவருக்கும் இப்பொழுது தெலுங்கு தெரிந்திருக்கும். சுப்பையா அவர்களால் விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் 1ஆம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்த சுதந்திரம் பெற்று வந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் நமது ஆட்சி முறை மிக அருமையாக இருக்கின்றது. மற்ற மாநிலங்களோடும் மற்ற இடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது புதுச்சேரியில் உள்ள ஆளுமை திறன் மிக அருமையாக அமைந்துள்ளது. அதே போல நமது சுற்றுலா தலங்கள் என்று பார்த்தால் நமக்கு கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் அல்ல, இன்னும் சற்று கீழே வந்தால் நெட்டப்பாக்கம், கரிக்கலாம்பாக்கம், கொம்பாக்கம், வில்லியம்பூர் போன்ற இடங்களில் அருமையாக பச்சை கம்பளி விழித்து விட்டது போல் வயல் வேலைகள் இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் உணவு, இங்குள்ள மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு மிகவும் உணவு தட்டுப்பாடு என்பதை இதுவரை வந்தது, அதோடு தண்ணீர் தட்டுப்பாடு. மற்ற வெயில் காலங்களில் மற்ற மாநிலங்கள் படும் அல்லல்களை விட புதுச்சேரி மிக குறைந்த அளவிலே அலல் பெற்றுள்ளது. அதோடு மக்களின் வாழ்வாதாரம் மிகுந்த உயர்நிலையில் இல்லாவிட்டாலும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது ஓரளவுக்கு மேலோங்கி நிலையிலே உள்ளது. அத்துடன் புதுச்சேரியில் உள்ள ஆற்றுகள், நீர்நிலைகள் என அனைத்தும் மிக செம்மையாக அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீமதி அக்கா சொன்னது போல் கல்வி நிறுவனங்கள் இங்கு உள்ள 10 லட்சத்துக்கும் குறைவான மாணவர் மாணவிகளே உள்ளனர். அவர்களுக்கு இங்கு கிட்டத்தட்ட
தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்ற நமது பல்கலைக்கழகம் ஒன்று உள்ளது. அதே போல பல அரசு நிறுவனங்கள் உள்ளன தொழில்கல்விகளை பயிற்றுவிப்பதற்கு. அதே போல் மருத்துவ படிப்புகள் பயில்பவர்களுக்கு ஜிப்மர் மருத்துவமனை உள்ளது, இந்திரா காந்தி மருத்துவமனை உள்ளது. எனவே மாணவர்கள் பயில்வதற்கு மிகுந்த வசதிகள் வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளன. அதே போல அரசு கல்வி இயந்திரங்கள் மிக அருமையாக செயல்பட்டு வருகிறது புதுச்சேரி. அது மட்டும் அல்லாமல் நமது புதுச்சேரியில் நாம் ஒரு முல்லையகம் எனும் இடத்தில் வனவிலங்கு காப்பகம் வைத்துள்ளோம். அதில் உள்ள விலங்குகள் மிக அருமையாக மிக ஒரு குறுகிய அளவில் இருந்தாலும் அருமையாக பாதுகாக்கப்பட்டு வரும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மிக அருமையாக அதன் பற்றிய அதன் இயல்புகளை அதன் பிஹேவியர் சொல்லக்கூடிய அதனுடைய தன்மையை அருமையாக எடுத்துரைத்து வருகின்றனர். அதே போல் நம்மிடம் உள்ள பொட்டானிக்கல் கார்டன், அங்கு உள்ள மிக அரிய வகை மரங்கள் அங்கு உள்ளது. சந்தன மரம் முதலில் மிக மிக அருமையான அரிய வகை மரங்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் உள்ள சாலைகள், புதுச்சேரியில் ஒரு காலத்தில் சாலைகள் என்றால் தமிழகத்தில் அதை பார்த்துதான் தமிழகத்தில் சாலைகள் விட்டன. சோ அது போல வந்து பல அரிய அம்சங்கள் புதுச்சேரியில் உள்ளது. நமது மக்கள் நமது புதுச்சேரி மக்களை பற்றி கூற வேண்டும் என்றால் மிகவும் அமைதியான மக்கள் அனைவரும் அனைவரும் வந்து பிரச்சனைகள் வேண்டாம் என்று விரும்புவார்கள் புதுச்சேரி மக்கள். அதே போல் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் மிக அருமையாக உள்ளது. தனிநபர் இன்கம் அதாவது பெர் கேபிட்டா இன்கம் புதுச்சேரியில் உள்ள அனைவருக்கும் மிக அதிகமாக உள்ளதால் இங்குள்ள மக்கள் அனைவரும் டீசென்டாக டிப்ளமேட்டிக்காக வாழக்கூடியவர்கள். அதாவது மட்டுமல்லாமல் இங்கு பயிலும் மாணவர்கள் இந்தியாவில் உள்ள பல மாவட்டங்கள் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் சென்று வேலை செய்து வருபவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரெஞ்சு நாட்டுடன் இந்தியா போட்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் பயிலும் மாணவர்கள் அவருடைய கல்வி முறையிலேயே பிரெஞ்சு நாட்டில் சென்று மேற்படிப்புகள் படிக்கலாம், அங்கு வேலை செய்யலாம். அதன் மூலம் நமது புதுச்சேரி மாணவர்கள் மிக திறமையான மிகவும் செம்மையாக வேற மாநிலங்களுக்கு வேற்று மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பிரெஞ்சு முதலிய வேறு நாடுகளுக்கு சென்று மிக அருமையாக பணியாற்றி வருகின்றனர். இங்கு உள்ள எளிய அளவிலான மக்கள் கூட சரளமாக பிரெஞ்சு பேசுவார்கள். அதுவே நமது புதுச்சேரியில் உள்ள ஒரு பெருமையான பெருமைக்குரிய விஷயம். பிரெஞ்சின் தாக்கம் அடித்தட்ட மக்கள் வரையில் உள்ளது. அதே போல் நமது புதுச்சேரியின் எல்லை காரைக்கால் மாஹே ஏனம் சந்திரநாகூர் என்று ஒரு பகுதி இருந்தது நமது வெஸ்ட் பெங்கால் அருகே. அதை வந்து தற்பொழுது 2010 அருகில் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் கிட்ட அந்த பகுதியை கொடுத்துட்டு வந்து. ஸோ நமது புதுச்சேரி வந்து கிட்டத்தட்ட கிழக்கு கடற்கரை முழுவதுமாக பறந்து விழுந்து ஒரு ஒரு திட்டாக அங்கங்கே உள்ளது. எனவே அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் அனைத்து மொழிகளும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் என்ற அனைத்து மொழிகளும் தெரியும். அதே போல் இங்குள்ள கல்வி நிறுவனங்களும் அனைத்து மொழிகளையும் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றன. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள மக்கள் அதாவது இள வயது உள்ள மக்கள் அனைவரும் செல்லும் கடற்கரை என்றால் அது கோவா. அதே போல் குடும்பத்தினருடன் வந்து கடற்கரையில் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் அவர்கள் வரக்கூடிய இடம் புதுச்சேரி மட்டும்தான். இங்கு உள்ள கடற்கரை அந்த அளவுக்கு சுத்தமாகவும் அந்த அளவுக்கு அருமையாகவும் பாதுகாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதுக்குடன் இங்கு உள்ள சித்தர் பீடங்கள் புதுச்சேரியில் வந்து அது பேருந்து நிலையம் முதல் அதாவது கருவடிக்குப்பம் முதல் கொம்பாக்கம் வரை இங்கு தென்னம்பாக்கம் வரை அத்துணை சித்தர் பீடங்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நமது பிரெஞ்சு நாட்டு மக்களின் கட்டிடக்கல் அந்த தேவாலயங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் மிக அருமையாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல்தான் மசூதிகள் அருமையாக அந்த கல்ச்சுரல் கோஆபரேஷன் அதாவது பன்முகத்தன்மையான வழியில் புதுச்சேரி அமைந்துள்ளது. எனவே மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மிக அருமையாக வரும் காலங்களில் வரும் தலைமுறையினருக்கு இத்தகைய சிறப்பை எடுத்துரைத்து அவர்களை வளர்த்து இதைவிட ஒரு மேலாண் நிலையை புதுச்சேரியை கொண்டு செல்ல வேண்டும் நம்பிக்கை வாய்ப்புக்கு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி போல் ஆகிய தமிழ் மொழியை பற்றி ஒவ்வொருவரும் ஒரு அணிகலனில் உள்ள மணிகள் போல வித்தியாசமாக பேசுவதை கண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக நமது பொறியியல் கல்லூரி பேராசிரியர் கா செல்வராஜ் அவர்களை சிறிது பேசுமாறு அன்புடன் வரவேற்கிறேன்.
நன்றி நிவேதிதா. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விடுதலை புதுச்சேரி விடுதலை திருநாள் நாளான இன்று இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டு கூறிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு எனது நினைவானத வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை மிகச்சிறப்பாக எடுத்துச் செல்லும் மன்ற தலைவர் திரு நாகராஜன் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் நமது தலைவருக்கு, தமிழ் மன்ற தலைவருக்கு, நாம் ஏன் இது போல ஒரு காணொலி நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, மாணவர்களை வைத்து அந்த ஊரடங்கு காலத்தில் நடத்தக்கூடாது என்று கேட்டேன். அவர் சற்று தயங்கினார். மாணவர்கள் முன்வருவார்களா அல்லது இந்த தொழில்நுட்பம் எல்லாம் சரி வருமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயங்கினார். இருந்தாலும் நான் கூறினேன் என்றால் ஒரு நாள் அவர் என்ன சொன்னார் என்றால், நம் திரும்ப கல்லூரி செயல்பட ஆரம்பிக்கும் போது நம் மிகச்சிறப்பாக ஒரு பேச்சாளரை அழைத்து இதை செய்யலாம் என்று கூறினார். இருந்தாலும் அதை எனக்கு என்னவோ இந்த தொழில்நுட்ப உதவியுடன் நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தது. அதனால் தான் பல முறை நான் இந்த மாதம் கூட காந்தி ஜெயந்தி விழாவை முன்னெடுத்து சென்றேன். அது மாதிரி அதை தொடர்ந்து அப்துல் கலாம் பிறந்தநாள் அன்றும் மிகச்சிறப்பாக லிட்டரரி கிளப் மூலமாக மிகச்சிறப்பாக சாந்தி சைவன் மேடம் அவர்கள் செய்திருந்தார்கள். ஸோ இன்றைக்கு இதற்கு வடிவம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மாணவர்கள் மாணவிகள் மிக சிறப்பாக பேசுகிறார்கள். இத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, இந்த 26 பேர் இருக்கிறார்கள் பார்க்கிறேன். இருந்தாலும் நான் வழக்கம் போல சற்று ஆர்வ கோளாறுடன் இதனை யூடியூப் ஃபேஸ்புக் என்று லைவ் ஃபீட் செய்து கொண்டிருக்கிறேன். அது எத்தனை பேர் பார்ப்பார்கள் என்று தெரியாது. நமது கல்லூரியில் கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் இருக்கிறார்கள், 150 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 250 ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எப்போதுமே ஒரு ஆர்வ கோளாறு அதிகம். நான் எப்போதுமே ஒரு 500 பேராவது வருவார்கள் என்ற நிகழ்ச்சியில் மிக பெருமான அளவில் ஏற்பாடு செய்து விடுகிறேன். பட் இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் மிக நிறைவாக பேசுகிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் மிகச்சிறப்பாக உரையாற்றிருக்கிறார்கள், மிகச்சிறந்த குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். ஒரு புதுச்சேரி, நான் புதுச்சேரி மண்ணில் பிறந்தவன், நான் மண்ணின் மைந்தன் என்று சொல்லலாம். புதுச்சேரியிலேயே பிறந்து புதுச்சேரியிலேயே படித்து புதுச்சேரியிலேயே நான் PhD மாத்திரம் IIT மெட்ராஸ் என்றேன். மாத்திரம் எல்லாமே படித்தது, வேலை செய்தது எல்லாமே இங்குதான். இப்படி இருந்தாலும் புதுச்சேரியை பற்றிய முழு தகவல்கள் எனக்கு தெரியாது. அந்த பிரெஞ்சு இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய ஒரு சாயல் கூட என் குடும்பத்தில் கிடையாது. நாங்கள் யாருமே பிரெஞ்சு கலாச்சாரத்திலேயே அந்த பென்ஷனர் அந்த ஸ்கீமில் வந்ததே கிடையாது. இப்படி இருந்தாலும் சமீபத்தில் நான் ஆனந்தரங்க பிள்ளையின் டைரி குறிப்பு என்ற ஒரு சிறிய புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன், முன்முறையை படித்தேன். அதை படித்ததுக்கு பின்னால் நமது கடற்கரை சாலைகளுக்கு டியூப்ளே சிலை செல்லும் போதெல்லாம் பிரம்மாண்டமாக தோன்றும். எத்தனை பெரிய மனிதர் அவர் டூப்ளே என்பவர், ஒரு சாதாரண கவர்னர் கிடையாது. அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார், அவர் வந்து பதவி நீக்கம் செய்துவிட்டு இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை நீங்கள் தயவுசெய்து படியுங்கள். ஆனந்தரங்க பிள்ளையின் பதிவுகளை மிக அற்புதமாக பதிந்திருக்கிறார். ஆனந்தரங்க பிள்ளை அவர்கள் மிக அற்புதமாக நாட்குறிப்பு, அவர் கூட நினைத்திருக்க மாட்டார் 200 வருடங்களுக்கு பின்னால் 300 வருடங்களுக்கு பின்னால் இதை யாராவது படிப்பார்களா என்று கூட நினைத்திருப்பாரா என்று தெரியவில்லை. உண்மையிலேயே இதை பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் நாம் நன்றி கூற வேண்டும். அவர்கள் தான் இங்கு வந்து இதை தோண்டி எடுத்து படித்து அதனை மொழிபெயர்த்து எல்லாம் செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான புதுச்சேரி வரலாற்றை கொடுத்திருக்கின்றது. மற்ற பிராந்திகளான காரைக்காலுக்கு நான் சென்றிருக்கிறேன், யானாமுக்கு ஒரு முறை சென்றிருக்கிறேன், மாஹேக்கு ஒரு முறை சென்றிருக்கிறேன். இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிக தொலைவில் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறது. இங்கே பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியாது. இருந்தாலும் நமது யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரியின் யூனியன் டெரிட்டரி என்ற எண்ணத்தில் அனைவரும் ஒரு முறையாவது ஒரு மற்ற இதர பிராந்தியங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. என் வாய்ப்பு மிக்க நன்றி. நன்றி. நன்றி ஐயா. தனது மதிப்பு மிக்க அனுபவங்களை மிக அழகாக பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியை தலைமை ஏற்று சிறப்பளித்த நமது கல்லூரி முதல்வர் ஐயா கோதண்டராமன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. நீங்க நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர் திரு தாமரைக்கண்ணன் அவர்களே, தமிழ் மன்ற தலைவர் பேராசிரியர் நாகராஜன் அவர்களே, மற்றும் ஆலோசகர்கள் கா செல்வராஜ், டாக்டர் ஜீவானந்தம், டாக்டர் கோவிந்தசாமி, மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் குறைவாக இருந்தாலும் திரு செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல நிறைவாக
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தையும் விடுதலை நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி மிக குறுகிய காலத்தில் கடந்த வியாழனன்று காலை மதியம் இது முடிவு செய்யப்பட்டது. பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் அன்று மாலையே இந்த நிகழ்ச்சிக்கு முழு வடிவமைப்பை என்னிடம் கொடுத்து விட்டார். நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி நம் கல்லூரி சேர்மன் திரு அன்பரசு ஐஏஎஸ் அவர்கள் பாரதியாரை பற்றி மிக அதிகமாக ஒரு ஆர்வமும் அவரை பற்றி மிகவும் படித்துள்ளதாகவும் என தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக நான் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு அழைப்பு விடுத்திருந்தேன். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக முடியவில்லை என்று தெரிவித்துக் கொண்டார். இருந்த போதிலும் தன்னுடைய வாழ்த்துக்களை இந்த விடுதலை நாளின் வாழ்த்துக்களை மாணவர் அனைவர்களுக்கும் தெரிவித்தார். இது மட்டும் அல்லாமல் நமது கல்வி அமைச்சர், முதலமைச்சர் மற்றும் நமது துணைநிலை ஆளுநர் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிவேதிதா தன்னுடைய முன்னுரையில் கொடுக்கும்போது இந்த பாண்டிச்சேரியை பற்றி சொல்லும்போது பன்மொழிகள், வெளிநாட்டு மொழிகள் நிறைய பேசப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியை அதை கேட்ட பிறகு எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்தது. நான் 1987 புதுவை பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து நான் முதலில் அஜந்தா தியேட்டர் பக்கத்தில் நான் குடியிருந்தேன் ஃபேமிலியோட. அப்போ குபேர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்குறதுக்காக போகும்போது, அப்போ காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது கடைக்காரர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறார். அப்போ எனக்கு பின்னால் யாரும் பொறுத்து போய்கிட்டு இருக்கார். அப்போ கடைக்காரர்கிட்டக்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு நான் ரஷ்யனில் சொன்னேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் சாதாரணமாக ஒரு காய்கறி கடைக்கு போனோம்னா அவருக்கு தமிழை தவிர வேறு வந்து லாங்குவேஜும் தெரிய வாய்ப்பு இல்லை. இவர் வந்து ரஷ்யாவில் சொல்கிறாரு அப்படின்னு எப்படின்னு கேட்டபோது அவர் வந்து சொல்லலை, எனக்கு இன்னும் பல இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ் தெரியும், எனக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா அந்தந்த லாங்குவேஜை சொல்ல முடியும், ஏன்னா எனக்கு வந்து இது தொழிலுக்கு இது அவசியமாக இருக்குது. இந்த அப்போ தான் நான் புதுச்சேரியை உணர ஆரம்பித்த ஒரு ஆரம்பகட்ட நாட்கள் இது. அந்த நிகழ்ச்சியை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஆக புதுவை மாநிலம் தமிழகத்தின் ஒரு பகுதி போன்று இருந்தாலும், அரசியல் ரீதியாகவும் சரி கலாச்சார ரீதியாக இருந்தாலும் சரி, இது தனித்துவம் நிறைய உண்டு. அதை பற்றி மிக விரைவாக எல்லாருமே பேசியிருக்கிறார்கள். நாங்கள் குறிப்பாக நான் திரு நாகராஜன் அவர்கள் பேசும்போது நாம் பேசுவது இருக்கட்டும், முதலில் மாணவர்கள் பேச விட்டோம், அவர்களுக்கு அதிக நேரத்தை ஒதுக்குங்கள், நாம் மிக சுருக்கமாக பேசிக்கொள்வோம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு வேண்ட சுப்பிரமணியன், சுவாமிநாதன், கௌதம், ஸ்ரீமதி, ராஜ் பிரதீப் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு உரையாற்ற வந்திருக்கின்ற திரு தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை விடுதலை நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக ஒரு சின்ன செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு. குறிப்பாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நான் ஏன் நடத்த வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு கேள்வியை மனதுக்கு எழுப்ப வேண்டும். இது நமக்கு நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் புதுவையின் விடுதலைக்காகவும் போராடிய தலைவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இல்லாமல், அதற்கு மேலாக இது இந்த நாட்டுப்பற்றையும் நம் நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை பற்றியும் நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த மாதிரியான நாட்களிலே. குறிப்பாக புதுவை மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு 3 நாட்கள் வருகிறது, அது 4 நாட்கள் 15 குடியரசு தினம், விடுதலை நாள், சுதந்திர தினம், 15-16 என்று 4 வாய்ப்புகள் கிடைக்கும், 4 நாட்கள் கிடைக்கிறது. அந்த 4 முறையும் வருடத்துக்கு 4 முறையாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், குறிப்பாக அரசு பொறியியல்கள் அரசு கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர் மாணவிகள் அரசின் உதவியுடன் நிறைய பலன்களை பெறுகிறார்கள். அவர்கள் படிப்பு முடிந்ததுக்கு பிறகு வேலையில் சேர்கிறார்கள், அதற்கு குடும்ப வாழ்க்கை என்று அவர்கள் வாழ்க்கையை பயணத்தை தொடர்கிறார்கள். இந்த பயணத்தின் நீண்ட பயணத்தில் ஒரு பகுதியாக பிற்காலத்தில் ஒரு பகுதி அவர்கள் இந்த நாட்டுக்கு தங்களுடைய சேவையை செய்ய வேண்டும்,
அவர்களுக்கு ஏற்ற மாதிரி, உகந்த மாதிரி, பிடித்த மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி போன்ற ஒரு பகுதி இருக்கிறது வாழ்க்கையில். அதுவும் ஒரு பகுதி, மாணவர்களாக இருந்தீர்கள், படித்தீர்கள், அடுத்தபடியாக ஒரு குடும்பத்தினர்களாக போக போகிறீர்கள், அப்கோர்ஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபேமிலி, ஃபேமிலி லைஃப் அண்ட் மெனி ஃபேஸஸ் இருக்கு. அதில் பகுதி வந்துங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது வேணும். அது அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, இயல்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் மறைமுகமாக உணர்த்துகிறோம் என்ற இந்த ஒரு தகவலை மட்டும் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்த திரு நாகராஜன் அவர்கள் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தனது மதிப்புக்குரிய நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கெல்லாம் மிக அருமையாக பல கருத்துக்கள் கூறியதற்கு மிக்க நன்றி. முத்தமிழ் சொல் எடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பழக்கும் வித்தக பேச்சாளர் ஐயா, நமது சிறப்பு விருந்தினர் பொறியாளர் ஆமரை கண்ணன் அவர்களை புதுச்சேரியும் பாரதியாரும் என்பதனை பற்றி மிக சிறப்பாக உரையாட வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. ஸோ தொங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு வேண்டுகோள்கள் வச்சிடறேன். வீட்டிலேருந்து பேசுகிறேன், ஒளியில் ஏதாவது இடையூறு இருந்தாலோ அல்லது ஏதாவது குறைபாடு இருந்தாலோ சொல்லுங்கள், நான் உடனடியாக வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் போட்டுறேன். ஒன்று, ஒரு வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள் வந்து, இது ஒரு வழக்கமான பேச்சாக இருக்காது, அதை வந்துட்டு என்னிடம் நான் அதை டெலிவர் பண்ண முடியாது. நான் என்னோட எனக்கான ஒரு உரையாடலை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, நான் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கிற நண்பர்களோட உரையாட விரும்புகிறேன், அவங்க ஏதாவது கேட்கறதுனாலும் பேசுறதுக்கு விரும்புகிறேன். சரி, நம்ம நம்மளுடைய ஸ்பீச்சுக்குள்ளே போயிடலாம். என்னுடைய தமிழ் நீங்கள் எல்லாருமே பேசுகிற அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, அப்படி ஏதாவது குறையாக இருந்தால் பொறுத்துருங்க. பாரதியார் பற்றின ஒரு சித்திரத்தை வந்து நமக்குள்ளே நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட வந்து முத முதல்ல ஒரு காந்தி தாத்தா படம் வரையினா எப்படி வரைய சொல்லி தருவாங்க, ஒரு கண்ணாடி போடு, அதுக்கு மேலே ஒரு வட்டமாக ஒரு தலை போடு, ஆல்மோஸ்ட் ஒரு காந்தி வந்துட்டார். அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்து சிறு வயதில் அவர் ஒரு கேஷியோ கால்குலேட்டர் வச்சிருப்பார். அது வந்து அந்த இன்ஜினியரிங் பீப்புளுக்கான கால்குலேட்டர் வந்து ரொம்ப இதாக வச்சுருப்பார், பத்திரமாக வச்சுருப்பார். அந்த கால்குலேட்டரோட மேல் பக்கத்தில் பாரதியாரோட ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். என்னுடைய சிறு வயது முதல்ல நான் அதை மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்டிக்கர் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு முண்டாசு இருக்கும், ஒரு முறுக்கு மீசை, ஒரு பொட்டு ஒன்று வச்சிருவார். ஸோ பாரதின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் நம்மளை அறியாமல் அந்த ஒரு சித்திரம் மனசில் எழுது இல்லைங்களா, ஒரு முண்டாசு, ஒரு முறுக்கு மீசை, ஒரு பொட்டு, அப்புறம் அந்த ரௌத்ரம் பழகு அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இப்போ இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த ரௌத்ரம் பழகு அப்படிங்கிற ஒரு குரல், இது பாரதியாரா, இது பாரதியாருடைய உருவமா, இப்படிதான் இருந்தாரா, நமக்கு தெரியுமா, தெரியாது. அது ஒரு படிமம் அல்லது அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிம்பம். அதை வந்து பொது வெளியில ஒருத்தர் அப்படிங்கும் போது எப்படி அவர் தெரியும், இப்ப தாமரைக்கண்ணா அறிமுகப்படுத்துறீங்க, அல்லது வந்து இப்ப ஸ்ரீமதி பாடல் பண்ணாங்க, அவங்க எதன் வழியாக அறிமுகமாகறாங்க, பிறகு அதுவே நிலை பெற்று நிலை பெற்று பாரதியார்னால வெறும் முறுக்கு மிசையும் முண்டாசும் தான்ப்பா, இதுதான் பாரதியார் தெரியாதவனுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உள்ள போயிடுது. நான் வந்து அதை கொஞ்சம் உடைச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நமக்கு கிடைக்கிற எல்லா தகவல்களையும் எல்லா விஷயங்களையும் முதல்ல உள்வாங்கிக்கிற பருவம்னு ஒன்று இருக்கும். அந்த பருவத்தில் மாணவர்கள் இருப்பீங்க. அதை தாண்டி இன்னொரு 5 வருஷம் கழித்து நம்ம உள்வாங்கிக்கிட்ட அந்த எல்லா தரவுகளையும் தொகுத்து பார்ப்போம், தொகுப்பாக பார்ப்போம், தனித்தனியாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு கேள்விப்பட்ட தகவல்களை எல்லாம் நம்ம வந்து இணைத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் புதுச்சேரியை பற்றி நீங்கள் சொன்னது எல்லாமே அதுதான்,
புதுச்சேரி வந்து என்ன மாதிரி மாநிலம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தகவல் சொல்லிட்டே போனீங்க. இதெல்லாம் புதுச்சேரியினுடைய பெருமைகள், புதுச்சேரி இப்படிப்பட்ட புதுச்சேரி, இப்படிப்பட்ட புதுச்சேரி அப்படின்னு சொல்றீங்க. நான் புதுச்சேரியில இருக்கிறதுக்கு பெருமைப்படுற ரெண்டு விஷயம், என்னோட பூர்வீகம் இது இல்லைனாலும் பெருமைப்படுற ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று வந்து இது பாரதியார் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதனுக்கு அடைக்கலம் கொடுத்த நிலம். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளே ரொம்ப குறைவு, 39 வயது தான். அவருடைய வாழ்நாளில் 10 வருடம் இங்கே கழிச்சிருக்காரு. அவர் வாழ்ந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் பிறகு படிப்பதற்காக காசி போனார். அங்கே தான் அவருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அவருக்குள்ள. பிறகு அங்கேருந்து சென்னை வர்றாரு. எட்டயபுரம், சென்னை, மதுரையில் ஒரு குறுகிய, ரொம்ப குறுகிய காலம் மதுரையில் இருந்திருக்காரு. பிறகு சென்னை, சென்னையில் பத்திரிகையில் பணியாற்றினார். பிறகு அன்றைய ஆங்கில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அவர் அங்கேருந்து கிளம்பி இந்த புதுச்சேரி வந்து, இந்த புதுச்சேரியில் வந்து 10 வருடங்கள் கிட்டத்தட்ட இருந்திருக்காரு. இதற்கு பிறகு அவர் வாழ்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான வருடங்கள். அவர் இதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியின் ஊரான கடையத்துக்கு போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு ஓரிரு முறை. அப்புறம் இறுதியாக சென்னைக்கு போய் அங்கே காலமாயிடுறாரு. அவ்வளோதான் அவருடைய லைஃப்பில். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாருக்கு 10 வருடங்கள் இந்த இடம் வந்து ஒரு ஒரு புகலிடம் கொடுத்துருக்கு. உலகின் மிகச்சிறந்த நூல்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் எழுதப்பட்டது வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சிறைக்கூடங்கள் தான். நிறைய சுயசரிதைகள், பெரிய பெரிய தலைவர்களுடைய புத்தகங்கள், அது எல்லாமே எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கூடங்கள் தான். இந்த சிறைக்கூடங்கிறது வந்து சிறைச்சாலைகள்ங்கிறது வந்து ஒரு வகையில் ஒரு மனிதன் தன்னைத்தானே உள்நோக்கி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டே இருக்கிற ஒரு இடம். பாரதியாருக்கு கிட்டத்தட்ட புதுச்சேரி வந்து அடைக்கலம் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி தான். அவர் 10 வருடம் அவர் எங்கேயுமே போக முடியல. அவருடைய குணாதிசயத்துக்கு அவர் வந்து ஒரு இடத்துல அடக்கி உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அந்த சூழல்னால தமிழ் மொழிக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது. அவர் வந்து தன்னுடைய பார்வைகளை மேம்படுத்திக்கிட்டே போனார். அவருடைய தேடல்களை வந்து ஆழ்ந்து செல்வதற்கான ஒரு நிலமாக, காலமாக இந்த 10 வருடம் இருந்தது. இதை தாண்டி இன்னொரு பெருமை புதுச்சேரிக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்று எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு வந்து அவர் வசிக்கும் இடமாக இருக்கு. அவர் பிறந்த இடம் இது இல்லை, பட் அவர் வசிக்கும் இடமாக இந்த புதுச்சேரி இருக்கு 10-20 ஆண்டுகளாக. அந்த வகையில் இது ஒரு பெருமை உள்ளது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விதமான புதுச்சேரி சொன்னீங்களா, நான் உங்களுக்கு ஒரு விதமான புதுச்சேரியை காட்டுறேன். இந்த இலக்கிய முகம், புதுச்சேரியின் இலக்கிய முகம் இது, அது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்கிட்ட தொடங்குது. பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன், வாணிதாசன், அது நீழுது பிரபஞ்சம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடைய ஒரு தொடர்ச்சி வந்து நீழுது. இப்படி ஒரு புதுச்சேரி இருக்கு, இலக்கியத்துக்குன்னு ஒரு புதுச்சேரி இருக்கு. அந்த வரிசையில் கீரா இன்னைக்கு வந்து இருக்காரு. அந்த பாரதியார் அன்பர்கள் அப்படிங்கிற குழு வந்து ஆரம்பித்தப்போ அதனுடைய தலைவராக திரு கீரா இருந்தார். அவர் வந்து இன்னைக்கு இலக்கிய முன்னோடி. அவர் வசிப்பதனால் புதுச்சேரி இன்னும் பெருமைப்படுகிறது, பெருமைப்பட வேண்டும் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம பாரதியாருக்கு உள்ளே போயிடலாம். பாரதியாருடைய பிம்பம் பற்றி பேசணும் இல்லையா, அந்த முறுக்கு மிசை முண்டாசு இதெல்லாம் தாண்டி பாரதியார் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு இன்னொரு சித்திரத்தை காட்ட விரும்புகிறேன். ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை, அந்த மழை இரவில் ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனுடைய இரண்டாவது பெண் குழந்தைக்கு வந்து விஷ ஜுரம். அவள் வந்து ஊரில் எல்லாரும் ஜுரம் வந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு நோய் காலம் அது. இப்போ கொரோனாவுக்கு பயப்படுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நோய் காலம். இந்த நோய் காலத்துல அந்த பெண் குழந்தைக்கு வந்து விஷ ஜுரம் வந்து அதிகமாயிட்டே போகுது. அந்த தகப்பனுக்கு வந்து வைத்தியம் பண்றதுக்கு கையில காசு கிடையாது. உதவி கேட்கலாம் அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சவங்க வந்துட்டு, அல்லது அவருக்கு உதவக்கூடிய மருத்துவர் யாரும் உடனே பக்கத்துல இல்லை.
இரவெல்லாம் அந்த மனுஷன் என்ன பண்றானா, போய் அழுகிறான், குழந்தைய தொட்டு தொட்டு பாக்குறான். தெர்மாமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் பாக்குறதுக்கு. இந்த குழந்தைக்கு பாக்குறதுக்காக கைய உதறி உதறி அந்த படபடப்புல வந்து அந்த தெர்மோமீட்டரை உடச்சிடறான். அவனுடைய விருப்பமான தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி. அவன் வந்து அவனுடைய நாட்டையும் பராசக்தியா தான் பார்த்தான், பெண்களையும் பராசக்தியா தான் பார்த்தான், தன்னுடைய அன்னையாகவே கருதுனான். அவன் அந்த இரவெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அலையிறான், அலை மோதுறான், போய் சுவத்துல முட்டிக்கிறான், சாமி படத்து முன்னாடி நின்று வேண்டுறான், திடீர்னு வானத்தை பார்த்து வேண்டுறான், சக்தி சக்தி சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், புலம்புறான். இதுவும் பாரதியார் தான். வெள்ளையனுக்கு எதிர்த்தாப்புல நின்று விரல நீட்டி ஏய் நான் யார் தெரியுமா அப்படி கேட்குற ஆள் பிம்பம் அல்ல. புதுச்சேரியில் பாரதியார் இருந்த பொழுது அவருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவருக்கு சுதந்திரத்தின் மீது, சுதந்திர போராட்டத்தின் மீது, அந்த மிதவாத இதை தாண்டி தீவிரவாதத்தின் மீது, அப்போ இரண்டு கட்சிகள் இருந்தது. மிதவாதிகள் அப்படின்னு ஒரு பிரிவு, சுதந்திர போராட்ட வீரர்கள்னு ஒருத்தவங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு. இவர் வந்து தீவிரவாதிகளின் பக்கத்துல இருக்கிறாரு. நான் வந்து அகிம்சை இல்லை, ஏன்னா இவர் வந்துட்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவர் எல்லாம் போகும்பொழுது அப்போ வந்து காந்தி எல்லாம் வரல, அதுக்கு பின்னாடிதான் காந்தி பெரிய ஆளா வர்றாரு. ஸோ பாரதியார் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்ப வந்து பாரதியார் இங்க வந்துட்டு அந்த தீவிரவாதத்தை வந்து அதை ஆதரிக்கிற ஒரு மனநிலையில இருந்து அதுல இருந்து சிறிது சிறிதாக வெளியே ஒரு ஒரு காலம் இந்த புதுச்சேரி. அவர் விடுதலைக்காக அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்கா அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் தான், அவர் பத்திரிகையாளர் தான், அவர் கவிஞர் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு அடையாளப்படுத்துறோம். கவிஞர் மட்டுமல்ல, பாரதியாருடைய பணிகள் வந்து நிறைய. பாரதியார் வந்து அவருடைய கவிதை தொகுப்பு தவறை ஸ்பீச் கொஞ்சம் கட் ஆகுதுங்க. ஆனால் பார் வந்து சுதேசமித்ரன்லையும் இந்தியாவிலையும் நிறைய ஆடியோ மட்டும் வச்சுக்கோங்க. தாமரை கண்ணன் நாகராஜன் சார் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, கிளியரா கேக்குது. ஓகே, இப்போ ஓகே கேக்குது இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ பாரதியார் வந்து இந்த தீவிரவாதம் பற்றி பேசிட்டு இருந்தேன் நான். ஸோ மீண்டும் என்ன சொல்ல வர அப்படின்னா, அவருடைய மனநிலை வந்து இங்க புதுச்சேரி வரும்போது நிறையவே மாறி இருக்கு. அவர் வந்து அவர் ஆதரித்த நிலை, அப்பொழுது சுதந்திர போராட்டம் எப்படி இருந்தது, அதுல இருந்து ஒரு வற்புறுத்துதலின் பேரில் தான் அவர் வந்து புதுச்சேரி வருகிறார். சென்னையில இருந்து புதுச்சேரி வரும்பொழுது நண்பர்கள் வட்டம் வந்து முதல்ல மிக குறைவாக இருக்கு, பொருளாதார நிலை வந்து மோசமாகுது, சுற்றிலும் வந்து உளவாளிகள், எப்போ இவங்க புதுச்சேரியை விட்டு வெளியே வருவாங்க, இவங்களை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு கண்காணிக்கிற உளவாளிகள், இவங்களுக்கு நடுவில் தான் பாரதியாருடைய அன்றாடம் வந்து இருந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பாரதியாருடைய குழந்தையுடைய உடல் நலம் இல்லாதப்போ ஒரு இரவு முழுதும் கதறி அழுத ஒரு மனிதனும் பாரதியார் தான். ஒரு முறுக்கு மீச பாரதியார் மட்டும் இல்லை, தன்னுடைய குழந்தையோடைய ஜுரத்தை பார்த்து இரவெல்லாம் புலம்பி புலம்பி அழுத மனிதனும் பாரதியார் தான். தன்னுடைய மனைவியிடம் வந்து சண்டை போட்டுக்கொண்டு கோவிச்சுக்கிட்டு நண்பருடைய வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிற மனிதனும் பாரதி தான்.
இது வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனை கீழிறக்கி காட்டுவது அல்ல. இது வந்து ஒரு மனிதன் தன்னுடைய சாமானிய வாழ்வுல எந்த தளத்துல இருந்துகிட்டு இத்தனை செயல்களையும் செய்தான் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வை கோணத்தை மாற்றி பாக்குறது மட்டுமே. இப்போ இத இதுல வந்து பாரதியார் வந்து புதுச்சேரியில இருந்தபோது இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து யதுகிரி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க, பாரதி சில நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு யதுகிரி அம்மாள் அப்படிங்கிறவங்க. அந்த யதுகிரி அம்மாள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் வந்து புதுச்சேரியில இருக்கும் பொழுது அவர் வந்து இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து பணிபுரிந்தார். அவர்களுடைய அந்த முதலாளிகள், அந்த பத்திரிகை முதலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா மண்டயம் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அவங்க சகோதரர்கள் ஒரு இரண்டு மூன்று பேர் சேர்ந்துதான் அந்த பத்திரிகையார் ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து அந்த மண்டயம் சீனிவாச ஆச்சாரியா அப்படிங்கிறவருடைய பெண் தான் வந்து யதுகிரி. இந்த யதுகிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் கிட்ட மிகுந்த அன்பும் பற்றுதலும் உடையவங்க. இவங்க வந்து யதுகிரி வந்து பாரதியாரை பார்க்கிற விதம் எப்படி அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் இப்ப ஒரு சின்ன குழந்தை எப்படி அணுகும், கடவுள்கிட்ட இப்ப கடவுள் வந்து சின்ன குழந்தை கிட்ட உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேக்குறாருன்னா, அந்த குழந்தை என்ன சொல்லும், நீ வா என்கிட்ட வந்து இப்படி வந்து குனிஞ்சு நில்லு, யானை மாதிரி நில்லு, நான் உன் மேல ஏறிக்கிறேன், ஒரு ரவுண்ட் அடிச்சு காமி அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் வந்து யதுகிரி வந்து பாரதியார வந்து பாக்குறாங்க. யதுகிரி அம்மாள் வந்து அவங்களுடைய வார்த்தைகள்ல இருந்தே சொன்னது அப்படின்னா, பாரதியாருடைய இன்னொரு பொண்ணு மாதிரி, பாரதியாருடைய சிஷ்யை இந்த மாதிரி. சோ யதுகிரி பண்ணன மகத்தான விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதியாருடைய பல பாடல்களை சொல்ல சொல்ல யதுகிரி அம்மாள் தான் வந்து தன்னுடைய நோட்டு புத்தகத்துல குறிச்சு வச்சிருக்காங்க. பாரதியார்கிட்டயே பிரதி இல்லாத பல பாடல்களை பாரதியார் யதுகிரி அம்மாள்கிட்ட தான் வந்து கேட்டு வாங்குறாரு. சோ அந்த வகையில ஒரு மகத்தான விஷயத்த யதுகிரி பண்ணியிருக்காங்க. யதுகிரி அம்மாள் வந்து தன்னுடைய நினைவுகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளிவருவதற்கு முன்னாடி அவர் வந்து இறந்து போய்விட்டார். பாரதி இறந்து கிட்டத்தட்ட 17 வருடங்கள் கழித்து அந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த புத்தகம் வெளிவருது. அந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, பாரதியாருடைய அந்த இறப்புக்கு பிறகும் கூட பாரதியார் அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து கட்டமைக்கப்படாத ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு புத்தகமே வருது. அந்த புத்தகம் வந்து ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு கலை விமர்சகரான வெங்கட் சுவாமிநாதன் வந்து சொல்றாரு. வெங்கட் சுவாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா, எதனால இந்த புத்தகம் ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து ஒரு குழந்தையினுடைய நினைவு குறிப்புகளிலிருந்து எழுதப்பட்டது, பெரிய ஆள் கிடையாது, ஒரு தொழில்முறை பத்திரிகைக்காரர்களால் எழுதப்பட்டது கிடையாது, இது வந்து ஒரு குழந்தையின் நினைவு குறிப்புகள்ல இருந்து எழுதப்பட்டது. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்துல வந்து யதுகிரி அம்மாள் சொல்லிக்கிட்டே போறாங்க. முக்கியமாக பாரதியாருடைய பல பாடல்கள் பிறந்த விதத்தை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில பாடல்கள் மட்டும் பார்ப்போம். இப்போ ஸ்ரீமதி வந்து ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடினாங்க, முதல் ரெண்டு பாடல்கள் அழகா பாடினாங்க, ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடினாங்க. வெள்ளிப்பளிமனையின் மீதுடுவோம் அப்படின்னு வருகிற அந்த பாடலோட சில வரிகள் பாடினாங்க, பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல் பிறந்த விதத்தை வந்து சொல்றேன். அதனுடைய தொடக்க வரிகள் வந்து பாத்தீங்கன்னா, பாரத தேசம் என்ற பெயர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு பாட்டு. அந்த பாடல் பிறந்த விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் வந்து கடற்கரைக்கு வந்து குளிக்க போவது வந்து வழக்கம். அப்ப குழந்தைகளை எல்லாம் வந்து அழைச்சிட்டு போறாரு. அப்போ வந்து யதுகிரி அம்மாளும் அவருடைய சகோதரனும் மற்றவங்களோட வந்து வராங்க, அவங்களோட நடந்து வராங்க. தினசரி இப்படி காலையிலும் மாலையிலும் குடும்பத்தாரோட இப்படி வெளியே போயிட்டு வர்றதுங்கிறது அவங்க புதுச்சேரியில அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அது ஒரு அன்றாட வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க. அப்ப வந்து வழியில ஒரு பாம்பாட்டி ஒருத்தன் வந்து இருக்கான். பாம்பாட்டி வந்து பாம்பை வச்சு வித்த காட்டிட்டு இருக்கான், மகுடி எடுத்து ஊதுறான், அவன் ஒரு பாடலுடைய இசை மெட்டு வந்து இசைக்கிறான். அப்ப வந்து யதுகிரி அம்மாளுடைய சகோதரன் எல்லாரும் வரும்பொழுது பாரதியார் வந்து அந்த இடத்துல நின்று அந்த பாடல கேட்டுட்டு அவர் மனம் நெகிழ்ந்து போய் தன்னுடைய புது வேஷ்டி வந்து அவனுக்கு வந்து கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு தன்கிட்ட இருக்கிற பழைய துணியை வந்து இடுப்புல கட்டிட்டு போறாரு. யதுகிரி கேக்குறாங்க,
பாரதி, இப்படி உன்னுடைய புது ஆடையை வந்து நீ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? எதுபடி வந்து ரொம்ப உரிமையா பேசுவாங்க பாரதியார் கிட்ட. அவங்க வந்து கேக்குறாங்க, இப்படி பாரதி நீ இப்படி வந்து கொடுக்கலாமோ அப்படின்னு கேக்குறாங்க. பாரதியார் சொல்றாரு, கொடுக்கறவன் தான் அதை பத்தி கவலை பண்ணும், நீ கவலைப்படாத பாப்பா. நான் அவன் வந்து நமக்கு வந்து புது வேட்டி கிடைக்கும், நிறைய பேர் தருவாங்க, ஆனா அவன் பாரு எவ்வளவு பாவம், அவனுக்கு கொடுக்க கூடாதா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறக்கப்பட்டு கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு கையில ஒரு காலனா இருக்கே, நீ அதை வந்து அவனுக்கு போடக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, இது எனக்கு வந்து அம்மா கொடுத்தது, கடல்ல போய் குளிக்க போகும் பொழுது ஒரு தோஷம் பிடிச்சுக்கும், அதுக்காக கடல்ல இந்த காசை வீசணும் அப்படின்னு யதுகிரி சொல்றாங்க. இப்ப பாரதியார் வந்து சொல்றாரு, கடல்ல போய் காசை வீசினா அதனால யாருக்கு என்ன பயன், இத நீ அவனுக்கு கொடுத்தேன்னா அவனுடைய குழந்தைகள் ஒருவேளை பசியாரம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆனா யதுகிரி கொடுக்கல காசை. அவங்க பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதியாருக்கு வந்து ஒரு அவருடைய பழைய ஆடையை பார்த்து அந்த யதுகிரியுடைய தகப்பனார், பெரிய தகப்பனார்லாம் வந்து பாரதிக்கு புது உடைய கொடுக்குறாங்க. அப்ப வந்து பாரதியார் சொல்றாரு யதுகிரி கிட்ட, பாத்தியா நான் அவனுக்கு கொடுத்தேன், இப்ப எனக்கு புது உடை கிடைச்சி, ஒரு குழந்தையுமான நிலையில சொல்றாரு. அடுத்த நாள் யதுகிரியோட வீட்டுக்கு வந்து இந்த பாட்டை பாடுறாரு. நேத்து நம்ம வந்து கடற்கரைக்கு போகும்போது பாம்பாட்டி ஒருத்தன் ஒரு பாட்டு வாசிச்சு காமிச்சா ஞாபகம் இருக்கா மவுடியில? அந்த மவுடியில அதே மெட்டுல நான் ஒரு பாட்டு செஞ்சிருக்கேன், நான் அந்த பாட்டை உனக்கு வந்து பாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதுதான் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் அப்படிங்கிற பாடல். இதுல இருந்து ரெண்டு புகழ்பெற்ற சினிமா பாடல்கள் வந்திருக்கு. அதுல மொத்தம் 13 சரணங்கள், ரெண்டு ரெண்டு சரணமா ரெண்டு பாட்டாக வந்திருக்கு. ஒன்று வெள்ளி பனிமலையின் மீதுலோகம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, இரண்டாவது வந்து சிந்து நதியின் விசை நிலவனிலே அப்படிங்கிற பாட்டு. இது ரெண்டுமே அதுக்குள்ளதான் வருது. இந்த பாடல் எப்படி நிலை பெற்றிருக்குதுங்கிறத விட எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. கலைஞர்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பித்து மனநிலை உண்டு. அவங்க வந்து இந்த நேரத்துல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்களை கட்டி வைக்க முடியாது. செல்லம்மாள் பாரதி வந்து பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள், அவங்க வந்து பாரதியாரை பத்தி சொல்ற சலிச்சுக்கிற ஒரு விஷயம் அது. இந்த மனுஷன் என்ன ஒரு மனுஷன், இவரு வீதியில வந்து பூசாரி வந்து உருக்கடிச்சு பாடினா இவர் வீட்டுக்குள்ள அவன் பாடுற பாட்டை மாதிரியே இவர் பாடுறாரு. வழியில வந்து யாராவது ஒருத்தன் வண்டிக்காரன் பாட்டு பாடிட்டு போனா இவரு அவங்க கூட சேர்ந்து பாடுறாரு. கொஞ்சம் கூட ஆச்சாரமே இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் வந்து யதுகிரி கிட்ட வந்து புலம்பிக்கிறாங்க. பாரதியார் வந்து ஒரு படகோட்டியினுடைய பாடலை மாத்தி வச்சிருக்காரு. வீட்டுல நெல்லு குத்த வர்றப்போ ஒரு பெண்மணி வந்து பாரதியாரோட வீட்டுல கூலிக்காக நெல்லு குத்துறாங்க. பாரதியார் அந்த நெல்லு குத்தும் போது அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. பிறகு ஒரு புகழ்பெற்ற பாடலா அது வந்து மலருது, மனதில் உறுதி வேண்டும். அவங்க நெல்லு குத்தும் போது ஹும் ஹம் அப்படின்னு கொடுக்குற ஒளியை வந்து அவர் வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசுல வந்து மாத்திக்கிட்டு பாடுறாரு. அதை பாடி முடிச்சுட்டு அவர் வந்து அந்த பாட்டை பாடி காமிக்கிறாரு. அந்த கூலிக்கார பெண்மணி வந்து கோச்சுக்கிறா, என்ன ஏற என்ன வச்சு நீங்க வந்து என்ன விளையாடுறீங்களா, அப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாள் பாரதி கிட்ட வந்து அந்த பெண்மணி வந்து சொல்றா. அப்ப வந்து செல்லம்மாள் வந்து சமாதானப்படுத்துற, இல்ல இல்லம்மா அவர் வந்து உன்னுடைய பாட்டை வந்து அதே மாதிரி இவர் ஒரு இன்னும் நல்லதா பாட்டை மாத்திருக்காரு, இது உனக்கு இப்ப புரியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பல பாடல்கள் அற்புதமாக பாரதியாரால் காலத்தை தாண்டி இன்னைக்கு நிற்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவருடைய பாடல்களோட சேர்த்து அன்றைக்கு இங்கு இருந்த நாட்டார் பாடல்கள், புதுச்சேரியை சுற்றி இருந்த ஒரு வண்டிக்காரன் பாடுற ஒரு மெட்டோ அல்லது வந்து ஒரு கூலிக்கார பெண்மணி பாடுற பாடலோ தான் அவர் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பாடலாக மாற்றி நமக்கிட்ட கொடுத்துருக்காரு. இதுல ஒரு பிரமாதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாம்பாட்டி பாடின பாட்டோடைய அதே ராகத்துலதான் இன்னைக்கும் அந்த பாடல் இருக்கு. வெள்ளிப்பளிமலையின் மீதுலோம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த புன்னாக வராளி அப்படிங்கிற ராகம், அது வந்து இப்பயும் வந்து ஒரு மகுடி இசையை ஒத்திருக்கக்கூடிய ஒரு ராகம் சரிங்களா. இந்த மாதிரி பல பல பாடல்களுடைய தோற்றமும் பிறப்பையும் பத்தி யதுகிரி அம்மாள் சொல்லிக்கிட்டே போறாங்க.
எதுகிரி அம்மாள் பதிவு பண்ணியிருக்க பல விஷயங்கள்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை என்ப தேன் வந்து பாயுது காது நிலை அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். இந்த மாதிரி சிந்து பாடுறதுல வந்து பாரதியார் வந்து பெரியாள், அதனாலதான் அவரை சிந்துக்கு தந்தை அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி ஒருத்தவங்க நடத்துறாங்க பாடல்களுக்கான, இந்த மாதிரி கவிதை எழுதி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு போட்டி. சென்னைக்கு வந்து பாரதியார் இந்த பாடலை எழுதி அனுப்புறாரு, ஆனா முதல் பரிசு அவருக்கு கிடைக்கல, இரண்டாவதா மூன்றாவதா கொடுக்குறாங்க இந்த பாடலுக்கு, செந்தமிழ்நாடு என்னும் பாடலுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது காலத்தால அழியாத ஒரு பாடல், ஆனா அன்னைக்கு வந்து அதுக்கு பரிசு இல்லை. பாரதியாருடைய நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படிதான், அவருக்குன்னு நண்பர்கள் வட்டம் ஒன்று இருந்தாலும் அவர் வந்து என்னைக்காவது பாரதியார் அருங்காட்சியகத்துக்கு போய் பாருங்க, அவர் வந்து எழுதியிருக்கிற கடிதங்களை எல்லாம் பாருங்க, தன்னுடைய மனைவிக்கோ அல்லது சகோதரனுக்கோ எழுதியிருக்க கடிதங்கள்லாம் பாருங்க, அதுல அவருடைய பொருளாதார நிலை அன்னைக்கு என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுல ஆனா இதெல்லாம் அவருடைய மகிழ்ச்சியை வந்து சிதைச்சிடுச்சா அப்படின்னு தெரியாது. உண்மையிலே இந்த கவலை எல்லாம் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லம்மா பாரதிக்கு தான். அவங்களுக்கு இரு குழந்தைகள், தங்கம்மாள்னு ஒரு குழந்தை, ரெண்டாவது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சகுந்தலா. சகுந்தலா வந்து அப்பா செல்லம், தங்கம்மா பாரதி வந்து சில வருடங்கள் வந்து அவங்க பெரியம்மா வீட்டில் வளர்றாங்க. ஒரு நிகழ்ச்சி இங்க பாண்டிச்சேரியில இருக்கிற அவருடைய பாரதியார் வீட்டில் இருக்கும்போது நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. வீட்டில் வந்து அரிசி ரொம்ப கம்மியா இருக்கு, மாச கடைசி செல்லம்மா கிட்ட வந்து சாப்பாட்டுக்கான அரிசி ரொம்ப குறைவா தான் இருக்கு. செல்லம்மா ஒரு குழந்தை வந்து இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அங்க பச்சனம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இவங்க சமையல் பண்ணி வைக்கணும். செல்லம்மா வந்து என்ன பண்றாங்க, அரிசி பானையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச அரிசியை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு ஆச்சாரமா சமைக்கணும், அதனால வந்து குளிச்சுட்டு வர்றதுக்காக அரிசியை வச்சுட்டு போறாங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது பாரதியார் முற்றத்துல உட்காந்து அந்த அரிசியெல்லாம் எடுத்து எடுத்து இறைச்சிட்டு இருக்காரு. சிட்டுக்குருவிகள் அங்க தாவி தாவி பறந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. பாரதி வந்து செல்லம்மா பார்த்த உடனே சொல்றாரு, பாத்திய செல்லம்மா இந்த சிட்டுக்குருவி எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீயும் வந்து என்ன ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேக்குற, பணம் வேணும்னு கேக்குற, இல்ல இந்த மாசம் மளிகை பாக்கின்னு சொல்ற, நானும் கோவிச்சுக்கிறேன் உன்னை அடிக்கடி, நம்ம ரெண்டு பேரும் பார்த்தேன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம்ல, ஆனா இந்த குருவியெல்லாம் பாரு இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நம்மளும் ஏன் இந்த மாதிரி இந்த குருவி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு செல்லம்மா பார்த்து கேக்குறாரு. செல்லம்மாவுக்கு ஆத்திரம், அவங்க சொல்றாங்க என்ன மனுஷன் நீங்க, வீட்டுல கொஞ்சம் அரிசி இருக்கு, குழந்தை விளையாடிட்டு வந்துருவா, நான் அவளுக்காக சமைக்கணும், சமைக்கிறதுக்காக அந்த அரிசி எடுத்து வச்சிருக்கேன், நீ எடுத்து இப்படி எல்லாத்தையும் இறைச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் எப்படி உங்களை சொல்லி திருத்துறது அப்படின்னு மனம் போன மட்டும் திட்டிட்டு பிறகு வந்து அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்துட்டு சமைக்க போறாங்க. சமைச்சிட்டு வரும்போது அவங்க மனசுல வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ அவர் திட்டோமே, அவருக்கு அவங்களுக்கு தெரியும் இவர் சாதாரண ஆளுன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்னுடைய கவலைகள் இருக்கேன், நான் என்ன செய்வேன், நான் ரெண்டு குழந்தைகளுடைய தாய் இல்லையா, அவங்களோட பசி எனக்கு தானே தெரியும், அது நான் முதல்ல ஒரு தாய் இல்லையா, பிறகுதானே ஒரு கவிஞனோட பொண்டாட்டி, இதுதான் வந்து செல்லம்மாளுடைய நிலைமை. அவங்க வந்து திருப்பி ஒரு கொஞ்சம் சமையல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கவலையோட வந்து பாக்குறாங்க, முற்றத்தை வந்து பாக்குறாங்க. நியாயமா ஒரு மனுஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணோம், நம்ம என்ன நினைப்போம், உடனே அவர் போய் உட்காந்துக்குவாரு, அல்லது பதில் வாக்குவாதம் பண்ணுவாரு, இல்ல கிளம்பி எங்கேயாவது வெளில போயிடுவாரு, கோட்டை மாத்திட்டு வெளில போயிடுவாரு, இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா பாரதியார் வந்து என்ன பண்றாரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த குழந்தை சகுந்தலை வந்துடுறா, அவரும் குழந்தையும் சேர்ந்து சந்தோஷமா கைகொட்டி பாடிட்டு இருக்காங்க, விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலன்னு சொல்லி பாடுறாங்க. இவரு குழந்தையோட சேர்ந்து குச்சி குச்சி ஆடுறாரு, குழந்தையும் ஆடுறா சுத்துறா பாவடைய, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் பார்த்து செல்லம்மாளுக்கும் மனசு லேசாயிடுது, அந்த சூழ்நிலையை மறந்து எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. இது பாரதியாருடைய இன்னொரு தோற்றம், அவர் வீட்டில் எப்படி இருந்தாரு, அவருடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு பக்கம். இதே தான் எதுகிரி அம்மாள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவிடுறாங்க. பாரதியாருடைய வாழ்க்கையில் நிறைய
போராட்டம் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதை தாண்டி வேற ஒரு பரிணாமம் இந்த மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மனசுல இப்படியும் பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரதியாருடைய இறுதி காலம், அவருடைய மறைவு, இது எல்லாத்துக்குமே காரணமாக அவருக்கு இருந்தது வந்து அவருக்கு சில லாகிரி வஸ்துன்னு சொல்லுவாங்க, போதை பொருட்களுடைய பழக்கம் இருந்தது அவருக்கு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்தது, ரெண்டு பெரிய கனவு அவருடையது. அவர் வந்து சின்ன வயசுலயே அம்மா இல்லாத குழந்தை அவர் பாரதி. உங்களுக்கு தெரியும் அவருடைய மிக சிறு வயதுலயே அம்மா கிடையாது. அவர் வந்து பராசக்திய தான் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுவார், அன்னை அன்னை, ஆடும் கூத்தை நாடச் செய்தால் என்னை அன்னை அன்னை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டு பாருங்க இப்போ யூடியூப்ல மியூசிக்கா. இவங்க வந்து சொல்றாங்க அது பாரதி தான் அப்படிங்கிறாங்க. முதல்ல அவங்க அப்பா அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறமேல் பார்த்தா பாரதி அங்க என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது பாரதியார் வந்து அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. பிறகு வந்து இவங்க எதுகிரி கொஞ்சம் பின்னாடி போறாங்க. பாரதிய எதுகிரிக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுகிரியோட அப்பா வந்து இங்கிலீஷ்லயே வந்து பாரதியாரை திட்டிகிட்டே வர்றாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாரதி, நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எதுகிரிக்கு ஆனா முழுக்க புரியல, ஏதோ பேசிக்கிறாங்க. இதை தாண்டி வீட்டுக்குள்ள போறாங்க. இரவெல்லாம் அவர் வீட்டுக்கு வரல. வழக்கமா செல்லமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாரதி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா செல்லமா சண்டை போடுவாங்க, கோச்சுக்குவாங்க. ஆனா செல்லமா எதுவுமே சொல்லல. எதுகிரிக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியம், என்ன செல்லமாவா இப்படி அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம். அவங்க அமைதியா இருக்கிறாங்க. பாரதி உள்ள வராரு, அவங்க அப்பா கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு பின்னாடிதான் தெரியுது பாரதியார் வந்து இந்த மாதிரி தன்னுடைய வழியில இருந்து இப்படி விட்டேத்தியா வெளியில தெரியறது. அவருக்கு வந்து அமரத்துவம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அவருடைய கடிதங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்படி வந்து தேவி பராசக்தி உனக்கு வந்து அமரத்துவம் தருவாள் அப்படின்னு தான் எல்லாத்தையும் வாழ்த்துவாரு. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அமரத்துவம்னே அவருடைய ஒரு ஒர்க் இருக்கு, அவருடைய ரைட்டிங் ஒன்று இருக்கு அமரத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஞானரதம்னு அவருடைய எழுத்து ஒன்று இருக்கு, படிச்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும். அவரு இதுக்காக அவர் ஒரு சில யோகா பயிற்சிகள் இதெல்லாம் பண்றாரு. அதுக்கு வந்து ஒரு கேட்டலைசரா வினையூக்கியாக இந்த போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்துறாரு. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. ஆனா அது வந்து பாரதியாருடைய உடலுக்கு வந்து அது ஒத்துக்கலை. அததான் அவங்க அப்பா திட்டிக்கிட்டே வர்றாரு. தலை குனிந்து அவர் சொல்ற அறிவுரை எல்லாம் கேட்டுக்கிட்டே போன ஒரு மனுஷனை வந்து எதுகிரி வந்து இங்க பதிவு பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு கலைஞருடைய மனநிலையை வந்து நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வரையறுத்து சொல்லிடவே முடியாது. அவர் சுதந்திர போராட்ட தியாகி, ஆமாம். அவர் வந்து தனி ஒரு மனிதனுக்கு உழவில்லையே இச்சகத்தினை அழைத்திடுவோம் சொன்னவர், ஆமாம் அவர் தான். அதே மனுஷன் வீட்டுல இப்போ குழந்தைக்கு வச்சிருந்த சாப்பாட்டு அரிசிய கவலைப்படாம எடுத்து குருவிக்கு இறைக்கிற மனசும் இருந்தது. எந்த மனுஷன் வந்து வந்து கடவுள் ஒரு மாயை அப்படின்னு ஒரு மாயை பழித்தல் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மனுஷன் வந்து திருவாய்மொழி பாடல்கள் மாதிரியே, திருவாசகம் மாதிரியே திருப்புகளுடைய அதே வடிவத்துல பாடல்கள் இயற்றியிருக்காரு. இவருடைய பிற்காலம் எடுத்து அளிக்கப்பட்ட பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் இருக்கு. அவருடைய முக்கியமான மன மாற்றமே அவருக்கு ஏற்பட்டது வந்து எட்டயபுரத்துல இருந்து அவரு காசிக்கு போகும்பொழுதுதான். அப்பொழுதுதான் அவருக்கு வந்து சுதந்திர போர் வந்து அறிமுகமாகுது. பாண்டிச்சேரியில அவர் அடைந்தது மற்றும் ஒரு மன மாற்றம் அல்லது எழுச்சி. அவருக்கு தத்துவத்தின் மீது, காவியங்களின் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. உபனிஷத்துக்களை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. மகாபாரதத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியான பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து தமிழ்ல செய்திருக்கிறாரு. ஒரு காவியம், ஒரு காப்பியத்துடைய ஒரு சிறு பகுதியை வந்து செய்திருக்கிறாரு.
அவருடைய முக்கியமான வசன கவிதைகளுக்கு வந்திருக்காரு. வசன கவிதைகள் சுதந்திர போர்லாம் இல்ல, தேசத்தை பத்தின பெருமிதம் இல்ல, ஆனா வசன கவிதைகள்ங்கிற இதை வந்து குயில் பாட்டை வந்து பண்ணி செய்து பார்த்திருக்கிற ஒரு இலக்கியத்துக்கு வந்து வரையறை கிடையாதுங்க. இலக்கியவாதி வந்து சுதந்திர போராட்டத்துக்காக மட்டுமே உயிர் வாழ் கிடையாதுங்க. அவன் வந்து மொழிக்கு தன்னுடைய பங்களிப்பை வந்து தன்னுடைய படைப்பின் வாயிலாக அவன் கொடுக்குறான். அதுல ஒரு பகுதி தான் சுதந்திர போர், அது மற்றும் இன்னொரு பகுதி இருக்கு, அது பாஞ்சாலி சபதம். இன்னொரு பகுதி இருக்கு கண்ணன் பாடல்கள். கண்ணன் பாடல்கள்ல நீங்க வந்து அதுல இருக்கிற பக்தியோ காதல் சுவையோ அது வேற, அது தனித்தது. இதெல்லாம் இல்லாம கட்டுரைகள் நிறைய இருக்கு, நிறைய அங்கத கதைகள் எழுதியிருக்காரு பாரதியார் வந்து, நிறைய நகைச்சுவை கதைகள் எழுதியிருக்காரு. அதுல வந்து நிறைய கிண்டல் அடிச்சு இன்னைக்கு காலத்துல இன்னைக்கு அவ்வளவு அவருடைய பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு முழுமையாக உழைத்திருக்கிறார். அவர் மிக குறுகிய காலம் இருந்தாலும் முழுமையாக உழைத்திருக்கிறார். அதான் புதுச்சேரியில் மாற்றம். அவருக்கு வந்து இங்க சித்தருடைய இடம் கிடைச்சது, அரங்கருடைய இடத்துக்கு போய் அந்த ஆன்மீக தேடல் இருந்தது. ஒரு காலத்துல வந்து வெடிகுண்டு புதுச்சேரியில் வந்து அவர் ரொம்ப காலம் பெரிய ஒரு நிலம் வந்து ஒரு கலைஞர்களோட மனசுல எப்படி அது இந்த 10 வருஷம் இருந்தாரா கழிச்சு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞர் வந்து சொல் தேவை ரொம்ப 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 முக்கியம். ஒரு வார்த்தை சொல்ற தேவையான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கவிஞர்களும் 1000 வருஷங்கள் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. விழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு சின்ன புள்ளி மட்டுமே சொல்றது. இதே நத்திருநெல்வேலியில் ஒரு பையன் எங்க கம்பெனில வேலை பார்த்தாப்ல, அவர் கூப்பிட்டு தம்பி விழல்னா என்ன பாப்பா அவருக்கு நீர் பாய்ச்சி மாய மாட்டோம்னு ஒரு வரி பாரதியுடைய வாயிலிருந்து வருது அப்படின்னா அவர் இந்த நில ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிச்சு நெட்வொர்க், நடுவுல அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. மன்னிக்கணும் சார், மன்னிக்கணும், இடையில ஏதோ தடங்கள். இறுதியா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன்.
பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதுகிரி அம்மாள் கிட்ட பேசும்போது செல்லம்மாள் பாரதி வந்து சொல்றாங்க, ஒரு நாள் வந்து என்னால தாங்கவே முடியல, இந்த மனுஷன் என் கூட சண்டை போட்டா பரவாயில்ல, இவர் வந்து மௌன விரதம் இருக்காரு, நாள் கணக்கா என்கிட்ட பேசாம இருக்காரு, இது எனக்கு ஒரு பெரிய நரகமா இருக்கு, என்னால வந்து இதை தாழ முடியாத ஒரு துயரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அந்த அமரத்துவம் எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல, சாகாவரம் வாங்குறேன் அப்படிங்கிற குறிக்கோள்ல அவர் சில விஷயங்கள் பண்றாரு, யோகா சாதனைகள் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அவருடைய ஒரு பகுதியா வந்து மௌன விரதம் இருக்காரு, நான் ஓம் என்னும் பதத்திற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாரு. ஒரு பித்து மனநிலை தான் இல்லைங்களா, பட் இதுல இருந்துதான் ஒரு பெருங்கவிஞன் வந்து எழுந்து வர்றான். அவர் வந்து கடற்கரையில இருந்து பார்க்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு திருவாய்மொழி பாடல், 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற ஒரு பாடலை வந்து பாரதியார் பாடுறாரு. இவையும் எவையும் உவையும் அப்படிங்கிற ஒரு நம்மாழ்வார் பாசுரத்தை வந்து பாடி காட்டுறாரு யதுகிரி கிட்ட. அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அபிநயிச்சு காட்டுறார், அதாவது சைகைகள் மூலமா செஞ்சு காட்டுறார். அவர் செஞ்சு காட்டின ஒரு விஷயம் வந்து பார்த்தா யதுகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. என்ன பாரதி ஏதோ பண்றாரு, என்ன பண்றாரு, என்ன பண்றாருன்னா, அதுல ஒரு பாட்டுல இருக்கிற ஒரு வரி பார்த்தா அவர் தன்னைத்தானே கடவுளாக உருவகிச்சு கொள்கிற ஒரு விஷயத்த செய்யறாரு அவர். அது சைகைகள் மூலமா செஞ்சு காமிக்கிறார், அந்த பாட்டை பாடிக்கிட்டே நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறாரு. யதுகிரிக்கு மனசுல வந்து ஒரு எண்ணம் வருது, கடவுளா அப்படியா, தன்னுடைய குழந்தைகளை பட்டினி போடுகிற கடவுள் எங்கேயாவது இருக்குமா, தன்னுடைய மனைவியை அழ வைக்கிற கடவுள் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு யதுகிரி நினைக்கிறாங்க. யதுகிரி நினைக்கும் போது ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனா அவங்க இத நினைக்கிறாங்க, பாரதி கிட்ட சொல்லல ஆனா நினைக்கிறாங்க. இது ஒரு உலகமே கொண்டாடுகிற ஒரு கலைஞனுடைய இன்னொரு பக்கம். அவர் தன்னுடைய ஒவ்வொரு கவிஞனும் அல்லது பெருங்கலைஞனும் தன்னுடைய வழிகள் வேதனைகளை தாண்டி மீது ஏறிதான் தன்னுடைய இலக்கியத்தை படைக்கிறாங்க. இத வந்து நம்ம எல்லா பெரிய ஆட்கள்கிட்டயும் பார்க்கலாம், புதுமை பித்தன் கிட்ட பார்க்கலாம், இவர்கிட்ட பாரதியார் கிட்ட பார்க்கலாம், பெரிய பெரிய கவிஞர்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே அதை பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த பொயட்டிக்கல் லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த இது உண்டு. ஆனா அந்த வழிகளை உண்டு செரிக்கிறதுனால தான் நமக்கு இப்படிப்பட்ட கவிதைகளையும் இப்படிப்பட்ட படைப்புகளையும் அவங்க வந்து தர்றாங்க. அவர் வந்து இப்பொழுது கூட முகநூல்ல சிலர் வந்து அவதூறு செய்யறாங்க, அது ஒரு பழக்கம் இல்லைங்களா, அது நம்மளுடைய புது கலாச்சாரமாக எல்லாரையும் அவதூறு செய்யற மாதிரி பாரதியார கூட அவதூறு செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் வாழும் காலத்திலேயே எவ்வளவோ பார்த்து புறக்கணிப்பின் வழிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவரை மிதிக்க போன யானைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு இருந்த புறக்கணிப்பு, அவருக்கு இருந்த வழி, அவரை வந்து பகிர முடியாத அவருடைய எண்ணங்கள், அவருக்கு கிடைக்காத உதவி, அவரை அன்பா அரவணைச்சிக்காத சில தருணங்கள், அவருடைய குடும்பத்தினர், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய யானையாக எழுந்து வந்து அவரை எடுத்து தன் காலடியில போட்டுக்கிச்சு. அதை இறப்புன்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம், அது அப்படி ஒரு யானை தான். அதன் காலடியில தான் கடைசியில் அவர் விழுந்து கிடந்தாரு. பாரதியாருங்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரும் கூட. நான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் வந்து, ஒரு கலைஞன் ஒரு கவிஞன் இப்படிப்பட்ட ஒரு சித்திரத்தையும் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உடைச்சு பாருங்க. இன்ஜினியரிங்ல ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ்னு ஒரு பகுதி உண்டு, அதுல எல்லாத்தையும் சிறு கூறுகளா மாற்றி பார்க்கறது உண்டு, அதன் மூலமாக நீங்க முற்றிலும் வேற ஒரு பரிணாமத்துல பார்க்கலாம். இத இலக்கியத்துக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், இது ஒரு ஃபார்முலா தான், இதை நீங்க இலக்கியத்தின் மீது செயல்படுத்தி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற தரவுகளை எல்லாம் தொகுத்து அதன் மீது ஒரு பார்வையை மாற்றி வைக்கலாம். நீங்க இப்படி எல்லாத்துலயுமே உங்களுடைய கோணத்தை, பார்வை கோணத்தை மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். புத்தகங்கள் இருப்பதே அல்ல, அதுல இருக்கிறது அப்படியே படிச்சு அதுதான் வரலாறுன்னு நம்புற தலைமுறை இல்லைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. நீங்களும் ஒரு சம்பிரதாயமான பேச்சு, சம்பிரதாயமான ரசனை இதுல இல்ல, மரபு சார்ந்த ரசனைங்கிறது வேற,
அதுக்கு உள்ள இருக்கிற விஷயத்த ஒரு நவீன மனம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வேற. ஸோ நண்பர்கள் எல்லாமே இலக்கியம் பேச்சு எல்லாத்துலையுமே ஈடுபாடா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நான் சொல்ல வருகிற விஷயங்கள் ஓரளவுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். நான் சரியாக அரை மணித்துளி எடுத்திருக்கிறேன். நான் என்னுடைய பேச்சை இங்கு நிறைவு செய்யறேன். இதை தாண்டி நண்பர்கள் யாராவது வெண்முரசு பத்தியோ அல்லது பாரதியாரை பத்தியோ எது கலந்துரையாடணும், எது பேசணும் கேட்கணும்னா நான் தயாராக இருக்கிறேன். அல்லது நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க ஏதாவது கேட்கணும் தெளிவுபடுத்திக்கணும் நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் தயாராக இருக்கிறேன். அது ஒருங்கிணைப்பாளருடைய தெரிவு, இது அவருடைய சாய்ஸ். நான் என்னுடைய உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. தாமரைக்கண்ணன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ரொம்ப பாரதியாரே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டீங்க. இங்க நன்றி சார். நான் ஒரு கேள்வி வைத்திருக்கேன் இப்ப அவரு காசியில இருந்தாருன்னு சொல்றீங்க, சென்னையில இருந்தாரு, மதுரையில குறுகிய காலம் இருந்தாரு, புதுச்சேரியில இருந்தாரு. ஆமா சார். இப்ப புதுச்சேரியில வந்து அவரு ஒரு சிறை வாழ்க்கை வாழற மாதிரிதான், அதாவது வெள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கூடாது நீங்க வந்து இருந்தாரு. ஆனா புதுச்சேரி அவர் எப்படி பார்த்தாரு? புதுச்சேரி வந்து அவருக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததா? புதுச்சேரி அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானதா இருந்துச்சா, இல்ல ஏதோ ஒரு இடமா இருந்துச்சா? அவரு பாண்டிச்சேரியை பத்தி ஏதாவது பதிவு பண்ணிருக்காரா, விருப்பமும் பதிவு பண்ணிருக்காரு? அவர் வந்து பாண்டிச்சேரியை பத்தி நான் நேரடியான குறிப்புகளை வந்து பதிவு பண்ணல சார். ஆனா அதே சமயம் ஒரு பத்திரிகையாளருடைய கண் அவருடையது. அவர் வந்து இதை பத்தி பதிவு பண்ணியிருக்காரு, நம்ம அனுமரங்கம்பிள்ளை நாட்குறிப்பை பத்தி பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு அவருடைய பத்திரிகையில எழுதியிருக்கிறார், இந்தியா இங்க மிக குறுகிய காலம் வந்து இந்தியா இங்க இருந்து வந்தது சார், அதாவது புதுச்சேரியில இருந்து வந்தது. இந்தியா வெளிவருகிற நேரம் அவர் வந்து ஒரு முழு நேர பத்திரிகையாளரா இருக்கிற வரைக்கும் அவர் அந்த ஒரு முகத்துலதான் இருந்தாரு. ஆனால் இங்க இருந்தும் இந்தியா பத்திரிகை வெளிவர்றது வந்து குறைந்த காலத்துல நின்று போயிடுச்சு. பிறகு வந்து அவரு அவருடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபாடு கொடுத்தவரு இங்கிருந்து வெளியில போகணும்னு துடிக்கிறாரு. ஏன்னா அவரு அவருடைய இயல்பு இல்ல, ஒரு இடத்துல இருப்பது வந்து அவருடைய இயல்பு இல்ல. ஆனால் அதே சமயம் இந்த மண்டையன் குடும்பத்தார் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்க இருக்கிற காலத்துல ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயல்ல வந்து யார் யார் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி கஞ்சி தொட்டி மாதிரி காய்ச்சி ஊத்துறாங்க, அந்த நிவாரணத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க. அதுல எல்லாமே பாரதியார் ஈடுபடுறாரு. அவருடைய எழுத்துக்கள்ல பதிவு பண்ணினதை விட அதிகமாக வந்து நேரடியாக வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு. வெளியே போகணும், சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு. அவர் பதிவு பண்ண சில மிகச்சில குறிப்புகள்ல இருந்துதான் நம்ம புதுச்சேரியை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப எலாபரேட்டடா இல்லை, ஏன்னா அவர் வந்து அவர் கவிதையில வந்து ஆழ்ந்துடுறாரு. உரைநடைய வந்து வாரா கிட்ட கொடுத்துறாரு. அவர் அரவிந்தர் கிட்ட சொல்றாரு, நம்ம வாராவை பாத்தீங்களா, இவர் வந்து உரைநடை நல்லா எழுதுறாரு, நான் இனிமேல் உரைநடையை பத்தி கவலையே பட தேவையில்ல போல இருக்கே, நான் இனிமேல் கவிதையில மட்டும் இது செலுத்தலாம், கவனம் செலுத்தலாம் அப்படி சொல்றாரு. அப்புறம் கவிதையில வந்து பதிவு பண்ணிருக்காரு, சித்தாந்தசாமி பத்தி, குள்ளச்சாமி பத்தி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தருணங்களை தான் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் கட்டாயமா இந்த கடற்கரையில போய் உட்கார்றது இதெல்லாமே அவருக்கு விருப்பம் தான். அதே வந்து இப்ப அவருக்கு வந்து பாரதியாருக்கு எந்த விதமான கட்டுகளும் இல்லை அப்படின்னா, அப்ப அவர் புதுச்சேரியில இருந்தா அது ஒரு சுதந்திர மனநிலை இல்லைங்களா? ஏய், நீ எல்லையை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அப்ப வந்து அவருக்கு இருக்கிற மனநிலை வந்து அதை ரசிக்கக்கூடிய மனநிலை கொஞ்சம் குறைவா தான் இருந்திருக்கு. தேங்க்யூ. வேற யாரும் நண்பர்கள் மாணவர்கள் வேற யாரும் உரையாடுறீங்களா? வணக்கம் சார், எனக்கு ஒரு கேள்வி. வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய புத்தகங்கள் அந்த புரலாறு பற்றியெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும், இப்போ நம்முடைய பாரதிதாசன் புதுச்சேரிக்கு வந்து பாரதியார் வந்த பிறகு பாரதிதாசனோட நட்பு ஏற்பட்டு பாரதிதாசன் அவரை வந்து பேரே மாற்றிட்டாரு, அவருடைய இயற்பெயரே மாற்றி பாரதிதாசன் வந்து அவரும் ஒரு சிறப்பு கவிஞராக வெளியில் வந்தார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் புதுச்சேரி பிரெஞ்சு அரசுலேருந்து விடுபடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வாக்கு எடுத்து, ஆக்சுவலா இன்னைக்கு அதுதானே வாக்கு எடுத்த தினம் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு தான். அந்த சமயத்துல ஒரு கட்டத்துல வந்து நமது கவிஞர் பாரதிதாசன் அவர்களை கூட இணைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததா? நான் படிச்சுதான் ஞாபகம், சரியா இல்லையான்னு தெரியல. நீங்க படிச்சு
அதாவது பாரதிதாசன் இதை வந்து புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் கேட்கிறாரா அல்லது அவரை வந்து வேண்டாம் என்ற ஒரு மனநிலை இருக்கு? எனக்கு இது கேள்வி முழுமையா பதில் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிந்த விஷயத்த நான் சொல்றேன். அன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி புதுச்சேரியில இரண்டு கட்சியினர் இருக்கிறாங்க. அதுல வந்து புதுச்சேரியை பிரிக்க வேண்டாம், அது வந்து பிரெஞ்சு பிரதேசத்துல இருக்கட்டும்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க. இந்தியாவோட இணைக்கணும்னு நினைச்சவங்க வந்து பெரும்பான்மையானவரா இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பாரதிதாசனுடைய ஒர்க்கை பத்தி பேசும்போது அவர் வந்து பாரதியார் கிட்ட இருந்து எந்த இடத்துல மாறுறாரு அப்படின்னா, மொழி மீதான பெருமிதம், மொழியின் அழகியல வந்து ஆழ்ந்து போயிடுறாரு அவர். அப்புறம் அவர் வந்து நாத்திக கருத்துக்களை வந்து அதிகமா ஏத்துக்கிறார். அவர் வந்து பாரதியார் கிட்ட இருந்து மாறுபடுற ஒரே விஷயம் அது, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுல அது பிறகு அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய பிற்கால வாழ்க்கை முழுக்கவே வந்து அந்த நோக்குதான் தீர்மானிக்குது. அது நீங்க அவருடைய படைப்புகள்லையும் பார்க்கலாம். ஆனா ஒரு படைப்பாளி எதனால இப்படி முடிவு எடுக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனா அந்த மாற்றத்தை வந்து அவர் பாரதி கிட்ட இருந்து விலகி ஏத்துக்கிறார். பாரதிதாசன் பேரை ஏற்றி கொண்டால் கூட அதை வந்து அவர் மாத்தி தான் ஏத்துக்கிறாரு. அவருடைய இலக்கிய படைப்புகள் வந்து அதனுடைய தரம், அதனுடைய பெருமதிப்பு, இதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அது வந்து அன்றைக்கு இருந்த புதுச்சேரி சூழல்ல நிறைய பெரிய மனிதர்கள், பாரதிதாசனை போன்ற பெரிய கவிஞர்கள், அதாவது அன்றைக்கு பெரிய ஒரு பிரபலங்களாக நினைக்கப்பட்டவர்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் வாக்கெடுப்பையே வந்து இங்க வச்சாங்கன்னு ஒரு இது இருக்கு. கீழடியில அவங்க வந்து கீழூருக்கு கொண்டு வர, சாரி கீழடின்னு சொல்லிட்டேன், கீழூருக்கு வந்து வாக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான காரணத்தையே அதுதான் சொல்றாங்க. இங்க வைக்காம அங்க கொண்டு போனதுக்கான காரணமே அதான் சொல்றாங்க. இருந்திருக்கலாம் அன்றைக்கு பதிவுகள் முழுமையா அதுல எந்த அளவுக்கு இருக்குது, நடுநிலையான பார்வைகள் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியல. பார்ப்போம். நன்றி. நன்றி. வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் அல்லது முடிவுரைக்கு செல்லலாம். யாருக்கேனும் ஏதேனும் கேள்வி உண்டா மாணவர்கள் மத்தியில்? நன்றியுரை நிவேதிதா. பாரதி சகோதரி நிவேதிதா சார், இல்ல எனக்கு ஆகஸ்ட் மாசம் தோணுச்சு, அது வந்து பாரதியோட வாழ்க்கையில இந்த சகோதரி நிவேதிதையோட பங்கு ரொம்ப பெருசுங்க. அது பேசும்போது மாணவர்கள் தெரியாம சொன்னாங்களான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த வார்த்தையை கேட்டபோது அது அந்த ஒரு அவங்க சொன்ன விஷயம்தான் பாரதியாருக்கு அந்த பெண்ணுரிமையில இருந்து நிறைய விஷயங்களுக்கான துவக்கத்தை கொடுக்குது. அது நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த பேர்ல இருக்கிற ஒரு ஒரு மாணவி இதை தொகுத்து வழங்குறது இன்னும் சிறப்பா நினைக்கிறேன். நன்றி. கோயின்சிடன்ஸ். பாரதி இருக்கு ஒரு முகம் மட்டுமல்ல, பாரதி இருக்கு பல முகம் உண்டு என்று கூறி ஒரு சாதாரண ஒரு நாளாக, நாளை பாரதியின் அறிவில் ஊற்றும் ஒரு நாளாக மாற்றிய ஐயா தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. என் பேர் இப்பொழுது எனக்கே பிடித்து விட்டது, மிகவும் நன்றி. மேலும் இத்தகைய ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்படுத்திய புதிய பொறியியல் கல்லூரி தமிழ் மன்றத்திற்கு மிகவும் நன்றி. அதனை தொகுத்து ஐயா நாகராஜனுக்கு மிகவும் நன்றி. இதனை தலைமை தாங்கி மிகவும் சிறப்பு செய்த நமது கல்லூரி முதல்வர் ஐயா கோதண்டராமனுக்கு மிக்க நன்றி. அனைவரும் வந்த மாணவர்கள், நடத்தும் ஊழியர்கள், பேராசிரியர்கள், தங்களது கருத்தை பேசிய மாணவர்கள், அமைதியாக அறிவில் ஊறிய மாணவர்கள் என்று தனது மதிப்பிற்குரிய நேரத்தை செலவழித்து இங்கு ஒரு அற்புதமான நாளாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி. என்னரும் தமிழ்நாட்டின் கண், எல்லோரும் கல்வி கற்று, கண்ணரும் கலை ஞானத்தால், பராக்கிரமத்தால், அன்பால், உன்னத இமய மலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்ற பாரதிதாசன் கூறிய அன்னால் இந்நாளாக மாறட்டும். மிக்க நன்றி. நாட்டுப்பன் ஸ்ரீமதி. நாயக ஜயஹே பாரத பாக்ய விகாதா, பஞ்சாப சிந்து குஜராட மராட்டா, திராவிட உத்தல பங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா,
उच्चल जलति तरंगा तव शुभ नाभे जाहि तव शुभ आशीष माहि काहे दव जय गादा जनहन मंगल दायक जय हे भारत भाग्य विगाता जय हे जय हे जय हे जय 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 हे। थैंक यू मा नंद्री तामरी कन्नन नंद्री सर नंद्री உங்களுக்கு முதல்வருக்கு செல்வராஜ் சார் எல்லாருக்குமே நன்றி நான் நான் மாலை பேசுறேன் உங்ககிட்ட நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்